Hallelujah. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 Thank you, Lord. 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 Thank you, Jesus. Thank you, Jesus. நன்றி நன்றி பரிசுத்தாவியானவரே, நன்றி பரிசுத்தாவியானவரே. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை புகழுகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை போற்றுகிறோம் ஆண்டவரே. சோத்ரம் 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 சோத்ரம். எங்களுக்கல்ல கர்த்தாவே, எங்களுக்கல்ல, உமது கிருபை நிமித்தமும் உமது சத்தியத்தின் நிமித்தமும் உம்முடைய நாமத்திற்கே மகிமையை வர பண்ணுமாப்பா. சோத்ரம் 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 சோத்ரம். ஹாலேலூயா 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 ஹாலேலூயா. கர்த்தருக்கு சோத்ரம், கர்த்தருக்கு சோத்ரம், கர்த்தருக்கு சோத்ரம். அவரின் விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்டார். கர்த்தருக்கு சோத்ரம், கர்த்தருக்கு சோத்ரம், கர்த்தருக்கு சோத்ரம், கர்த்தருக்கு சோத்ரம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட, பிரைஸ் தி லார்ட, பிரைஸ் தி லார்ட. ஹாலேலூயா 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 ஹாலேலூயா. சிலுவையின் இரத்தமே இயேசுவே, சோத்ரம் சோத்ரம். பேசுகின்ற இரத்தமே, விடுதலை அளிக்கிற இரத்தமே. மீண்டுமாய் ஒரு ஓய்வு நாளில் கர்த்தாவே, சுகத்தோடு பலத்தோடு ஆரோக்கியத்தோடு கூட கர்த்தாவே, ஆண்டவரே, இந்த ஆலயத்திற்குள்ளா கொண்டு வந்தீங்களே அப்பா. சோத்ரம் 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 சோத்ரம். கர்த்தரின் பலனும் என் கேடகமாய் இருக்கிறீரே அப்பா. எங்க இருதயம் உங்களையே நம்பி இருந்ததப்பா. நாங்க எல்லாரும் சகாயம் பெற்று இருக்கிறோம் அப்பா. ஆகவே ஆகவே எங்கள் இருதயம் களி கூறுகிறது ஆண்டவரே. எங்கள் பாட்டினால நாங்கள் உம்மை துதிக்க போறோம், துதிக்க போறோம், துதிக்க போறோம் ஆண்டவரே. எங்களை தகுதி படுத்த ஏசப்பா, எங்களை உருவாக்கும் ஆண்டவரே, எங்களை பரிசுத்தப்படுத்த ஆண்டவரே. யெகோவா மெகாதீசே, பரிசுத்த அக்கினியே, எங்கள் ஒவ்வொருவரும் இன்றைய நாளிலே உருவாக்கும் தகப்பனே. இந்த நாளில் தகுதி ஆட்கொள்ளும்படியாய் உச்சம் தலைமுதல் உள்ள கால் வரை நசரேயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இயேசுவே, உம்முடைய வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே. வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை. நசரேயனாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இன்றைக்கு நாங்கள் ஒவ்வொருவரும் எழுந்து நடக்கத்தக்கதாக ஆண்டவரே, உம்முடைய கிருபை உம்முடைய வல்லமை ஊற்றப்படட்டும், 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 ஊற்றப்படட்டும். உன்னதத்தின் ஆவி ஊற்றப்படட்டும் ஆண்டவரே. தேங்க் யூ லார்ட், தேங்க் யூ லார்ட், தேங்க் யூ லார்ட், தேங்க் யூ லார்ட, தேங்க் யூ லார்ட். நன்றி 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 பரிசுத்தாவியானவரே. கொடூர மாணவர்களின் சீரல் மதிலை மோதி அடித்துக் கொண்டிருக்கும் பொழுது பெருவெள்ளத்தை போல இருக்கையில் நீர் ஏழை பலனும், நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடனும், பெருவெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலமும், வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலுமாய் இருக்கிறீரே. பரிசுத்த ஆவியானவரே, உம்மை வரவேற்கிறப்பா. இந்த ஆரம்பம் முதல் முடிவு மட்டுமாய் இந்த திருச்சபையை கண்ணோக்கி பாருங்க ஆண்டவரே. சோத்ரம் ஆண்டவரே. பாடுகிற பாடலை நீங்க பிளஸ் பண்ணுங்க, வாசிக்கிற வேத பகுதியை பிளஸ் பண்ணுங்க ஆண்டவரே, அறிவிப்பு பகுதியை பிளஸ் பண்ணுங்க, பிரசங்க பகுதியை பிளஸ் பண்ணுங்க, துதி ஆராதனை பிளஸ் பண்ணுங்க, ஆசீர்வாதம் வாழ்த்து பாடல் திருமண பாடல் எல்லாவற்றையும், பிறந்தநாள் பாடல்களை நீங்க பிளஸ் பண்ணுங்க. இன்றைக்கு எங்களுக்கு என்ன வச்சிருக்கிறீங்களோ அப்பா, கொஞ்சம் கூட மிச்சம் மீதி இல்லாம எங்களுக்கு எல்லாவற்றையும் கொடுத்துருங்க அப்பா. எங்களுக்கு எல்லாவற்றையும் இன்றைய நாள்ல எங்களுக்கு என்ன மண்ணா வச்சிருக்கிறீங்களோ எல்லாவற்றையும் எங்களுக்கு கொடுத்து எங்களை போஷித்து எங்களை நடத்தும்படிக்காக செபிக்கிறோம். பாடும் பொழுது, இசைக்கருவி வாசிக்கும் பொழுது, இந்த வீடியோ ஆடியோ மூலமாய் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுட்டேசப்பா. சோத்ரம் சோத்ரம். வருகிறவர்கள் வந்த வண்ணமாய் நாங்கள் போகாதபடி ஆண்டவர், விடுதலையோடு கூட ஆரோக்கியத்தோடு கூட சுகம் பெற்றவர்களாய், இதயத்திலே சுகம் பெற்றவர்களாய், சரீரத்திலே சுகம் பெற்றவர்களாய் இங்கிருந்து கடந்து போக கிருபை தருவீராக. எல்லா தடைகளையும் நசரேயனாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உடைத்து அடிக்கி எரியும்படிக்காக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள இரத்தத்தை உள்ளே வெளியே நாங்கள் தெளிக்கிறோம் ஆண்டவர். எங்களோடு கூட நீர் பேசுவீராக, பேசுவீராக. அன்பின் கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம் இயேசப்பா. துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். நசரேயனாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபம் கேளும் பிதாவே. ஆமென், ஆமென். நம்ம எல்லாரும் ஓய்வு நாள் பரிசுத்த ஆராதனைக்கு, மனமகிழ்ச்சியின் ஆராதனைக்கு எழுந்து நின்று ஒரு பாடலை நாம் பாடுவோம். எந்த நாவில் புதுப்பாட்டு என்ற பாடலை
இந்த நாவில் புதுப்பாட்டு எந்த நேசு தருகிறார் என்ற பாடலை நாம் உற்சாகமாய் கரங்களை தட்டி நாம் பாடுவோம். இந்த நாவில் புதுப்பாட்டு எந்த நேசு தருகிறார், இந்த நாவில் புதுப்பாட்டு எந்த நேசு தருகிறார். ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். துன்பமெல்லாம் நீக்கி மீட்டிட்டார். ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். சேற்றில் விழுந்த என்னை அவர் தூக்கி எடுத்தார், நாற்றமெல்லாம் ஜீவரத்தம் கொண்டு மாற்றினார். சேற்றில் விழுந்த என்னை அவர் தூக்கி எடுத்தார், நாற்றமெல்லாம் ஜீவரத்தம் கொண்டு மாற்றினார். ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். தந்தை தாயும் நண்பர் உற்றார் யாவும் ஆகினார், நிந்தை தாங்கி எங்கும் அவர் மேன்மை சொல்லுவேன். தந்தை தாயும் நண்பர் உற்றார் யாவும் ஆகினார், நிந்தை தாங்கி எங்கும் அவர் மேன்மை சொல்லுவேன். இருக்கிற இடங்களிலே நாம் அமர்வோம், வேதம் வாசிக்க கேட்போம்.
ஆறாவது அதிகாரம் வசனங்கள் 1-5 வரைக்கும், யோவான் எழுதின சுவிசேஷம் 1 அதிகாரம் வசனங்கள் 1-5 வரைக்கும். ஆதியாகமும் 1 அதிகாரம் வசனங்கள் 1-5 வரை. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது. ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். தேவன், வெளிச்சம் உண்டாக கடவது என்றார். வெளிச்சம் உண்டாயிற்று. வெளிச்சம் நல்லது என்று தேவன் கண்டார். வெளிச்சத்தையும் இருளையும் தேவன் வெவ்வேறாக பிரித்தார். தேவன் வெளிச்சத்துக்கு பகல் என்று பெயரிட்டார். இருளுக்கு இரவு என்று பெயரிட்டார். சாயங்காலமும் விடியற்காலமுமாகி முதலாம் நாள் ஆயிற்று. யோவான் எழுதின சுவிசேஷம் 1 வசனங்கள் 1-5 வரையும், 9 வசனமும். யோவான் சாப்டர் 1:1-5. ஆதியிலே வார்த்தை இருந்தது. அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது. அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று. உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. அவருக்குள் ஜீவன் இருந்தது. அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாயிருந்தது. அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது. இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. 9 வசனம், உலகத்திலே வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. வாசிக்க வேண்டிய வேத பாகம் வாசித்து முடிந்தது. Praise be to God. அல்லேலூயா. தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பொதுவான அறிவிப்புகளை சபையாருக்கு அறிவிக்கின்றோம். தயவு செய்து கவனிக்கும்படி அன்பாய் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். இந்த நாளிலேயும் கூட இங்கேயும் ஜூம் மூலமாகவும் யூடியூப் மூலமாகவும் இந்த ஆராதனையில் எங்களோடு கூட பங்கேற்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கின்றோம். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சபையினுடைய வார அறிவிப்புகளை உங்களுக்கு நாங்கள் அறிவிக்கின்றோம். வாரத்திலே நடக்கக்கூடியதான கூட்டங்களை உங்களுக்கு நாங்கள் அறிவிக்கின்றோம். தினமும் அதிகாலை ஜெபம் 4:30 முதல் 5:30 வரைக்கும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதிலே சபையாரை உற்சாகப்படுத்துகிறோம். இதிலே கலந்து கொள்ளுங்கள். ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய வார்த்தை துதி ஆராதனை உண்டு. தேவனுடைய வழிநடத்துதலும் அங்கே ஆசீர்வாதமான வார்த்தைகளும் உண்டு. பங்கேறுங்கள். அந்த நாளே கர்த்தர் ஆசீர்வாதமாக்கி கொடுக்கும்படியாக ஜெபமும் உண்டு. தயவு செய்து பங்கேறுங்கள். செவ்வாய்க்கிழமை தோறும் மாலை 8:30 முதல் 10 வரை இரவு எழுப்புதல் ஜெபம் ஜூம் மூலமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதிலேயும் சபையார் பங்கேற்கும்படியாக அன்போடு நாங்கள் உங்களை அழைக்கின்றோம். வியாழக்கிழமை தோறும் ஆண்கள் மற்றும் பெண்கள் ஜெப ஐக்கியமானது ஜூம் மூலமாக இரவு 8:30 முதல் அது நடைபெற்று கொண்டிருக்கிறது. அந்த கூட்டங்களிலே தனிப்பட்ட விதத்திலேயும் தேவைகளுக்காக என்ன காரியமாக இருந்தாலும் சொல்லி ஜெபிக்கக்கூடியவர்களாக இருக்கின்றது. உங்களுக்கு தனிப்பட்ட விதத்திலே ஜெப குறிப்புகள் வேண்டுதல் ஏதாவது இருந்தால் நீங்கள் சபையின் மூப்பரிடத்திலே அதை தெரிவிக்கும்படி அன்பாய் நாங்கள் உங்களை கேட்டுக்கொள்கிறோம். சனிக்கிழமை தோறும் ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை இரவு 8:30 முதல் 9:30 வரையுமாக ஞாயிற்றுக்கிழமைகளிலே நடக்கக்கூடிய ஆராதனைக்கான ஒரு ஆயத்த ஜெபத்தை சபை மூலமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதில் சபையார் உற்சாகத்தோடு பங்கேற்று இந்த நாளுடைய ஆராதனை ஆசீர்வாதமாக இருக்கும்படியாக ஜெபித்து வந்து கலந்து கொள்ளும்படியாக உங்களை நாங்கள் அன்போடு நாங்கள் வரவேற்கின்றோம். வருகின்ற சனிக்கிழமை நமக்கு ஃபாஸ்டிங் ப்ரேயர் இருக்கின்றது. ஜூலை 30 காலை 11 அந்த ஃபாஸ்டிங் ப்ரேயர் ஜூம் மூலமாக ஆரம்பிக்கிறது. தயவுசெய்து அதிலேயும் பங்கேற்கும்படி அன்போடு உங்களை அழைக்கின்றோம். வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை 31 மாலை 8:30 முதல் 9:30 வரைக்கும் சபையினுடைய ஆராதனை இந்த இடத்திலே நடைபெறும் என்பதை உங்களுக்கு நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். சுகவீனத்திலே இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கும்படியான வேண்டுகோள் சகோதரி வைஜந்தி மாலா அவர்களுக்காகவும் பாஸ்டர் ஆரோக்கியசாமி அவர்களுக்காகவும் குணசேகரின் தாயார் அவர்களுக்காகவும் ராமஜெயம்
அவர்களுக்காகவும், பாஸ்டர் பால்ராஜ் அவர்களுக்காகவும், சாமுவேல் ஐயா அவர்களுக்காகவும், ஜான் டிட்டோ அவர்களுக்காகவும், சகோதரி ஃப்ளாரி அவர்களுக்காகவும் ஜெபிக்கும்படி அன்பாக சபையாரை கேட்டுக்கொள்கிறோம். எத்தனையோ ஜெபங்களை கேட்டு ஆண்டவர் பரிபூரணத்தை சுகத்தை கொடுத்திருக்கிறார். இந்த பெயர்களை கவனத்திலே வைத்து உங்கள் குடும்ப ஜெபத்திலேயும் தனிப்பட்ட ஜெபத்திலேயும் இவர்களுக்காக நீங்கள் ஜெபிக்கும்படி நாங்கள் அன்பாய் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கொரோனா இந்த காலத்திலே அதிகமான பரவுதல் இருக்கின்றபடியாலே பாதுகாப்புடனும் இருக்கும்படியாக சபையாரை அறிவுறுத்துகிறோம். அதோடு கூட இந்த கொரோனானுடைய தாக்கமானது சீக்கிரத்திலே தேசத்தை விட்டு நீங்கும்படியாக விடுதலையோடு நாம் ஒருவரை ஒருவர் சந்தித்து ஆராதிக்கும்படியாக ஜெபித்து கொள்ளும்படி நாங்கள் அன்பாய் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். பிரயாணத்திலிருந்து இருக்கிறவர்களுக்கான ஜெப விண்ணப்பம். சகோதரர் மோசஸ் அவர்களும் அவருடைய குடும்பமும் அவர்கள் வெக்கேஷனுக்காக பிரயாணப்பட்டு இந்திய தேசத்திற்கு செல்கின்றனர். அவர்களுக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். பிரதர் ஸ்டீபன் சம்பத் அவருடைய மகன் ஐசக் அவர்கள் ஜார்ஜியாவிலிருந்து ஒரு ஷார்ட் வெக்கேஷனுக்காக இங்கே யூஏ வந்திருக்கிறார். அவருக்காகவும் ஜெபித்து கொள்ளுங்கள். அதோடு கூட இன்றைய தினத்திலே சிஸ்டர் ஸ்வீட்டி அவர்களும் இந்திய தேசத்திற்கு பிரயாணப்பட்டு ஒரு ஷார்ட் வெக்கேஷனுக்காக செல்கின்றனர். அவர்களுக்காகவும் ஜெபித்து கொள்ளும்படி நாங்கள் அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். உடைய பிரயாணங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக தேவனுடைய கரம் கூட இருந்து பாதுகாப்போடு நடத்தும்படியாக ஜெபித்து கொள்ளுங்கள். பிறந்த நாளுக்கான அறிவிப்பு. ஜூலை 25ஆம் தேதி ஏஞ்சலின் பாஸ்கர் அவர்கள் தங்களுடைய பிறந்த நாள்களை காண்கின்றனர். அவர்களுக்காக ஜெபித்து கொள்ளும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். கர்த்தர் இம்மட்டும் அவர்களை நடத்தி வந்தது போல இந்த புதிய ஆண்டிலேயும் கர்த்தருடைய கரம் அவர்களோடு கூட இருந்து நடத்தும்படியாக ஜெபித்து கொள்ளும்படி அன்பாய் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். அதோடு கூட ஆராதனை முடிந்தவுடன் இந்த வளாகத்தை நாம் விட்டு வெளியேறும்படியாக அன்பாய் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். இங்கே ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அதிகமாக இருக்கின்றபடியாலே கூடி இங்கே நாம் அதிகமாக பேசாதபடிக்கு சபை முடிந்தவுடன் நாம் கலைஞ்சு செல்லும்படியாக அன்பாக சபையாருக்கு அறிவித்து கொள்கின்றோம். தேவைகளுக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். ஆராதனையினுடைய பகுதியை கர்த்தர் பொறுப்பெடுத்து நடத்தும்படியாக ஜெபித்து கொள்ளுங்கள். தேவன் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா, இந்த ஓய்வு நாளின் பொழுதும் கர்த்தாவே நாங்கள் ஒரு குடும்பமாய் கூடி உன் பாதத்தில் வந்து நிற்கிறோம் தகப்பனே. இதுவரையில் இந்த வாரம் முழுவதும் எங்களை நீ சுகபல ஜீவனோடு பாதுகாத்து அப்பா உம்முடைய ஆலயத்தை கூட்டி வந்த கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்போ இந்த வேலையிலும் கூட கர்த்தாவே எங்கள் ஜப விண்ணப்பங்களையும் பாதப்படிகளை வைக்கிறோம் ராஜா. அப்போ எங்கள் வேண்டுதல்கள் விண்ணப்பங்களை எல்லாம் கேட்டு நீர் எவ்வளவோ காரியங்களுக்கு நீர் பதில் கொடுத்த தேவன் அப்பா, அதற்காக உமக்கு நன்றி. இனிமேலும் கேட்க போகிற காரியங்களுக்கு நீர் விடுதலை தந்து சாட்சிகளை காண கிருபை செய்வீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் ராஜா. அப்பா, இந்த நாளில் கூட கர்த்தாவே எவ்வளோ பேர் ஆண்டவரே பலவீனமாக இருக்கிறவர்களை நீர் ஆசீர்வதித்து சுகத்தை கொடுத்துருக்கிறேன். ஆனாலும் தகப்பனே, இந்த பேர் வாசிக்கிறவர்களுடைய கரத்தை உம்முடைய பேர் வாசிக்கிறவர்களை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குற ராஜா. அப்பா, வைஜெயந்தி மாலா பாஸ்டர், ஆரோக்கியசாமி, குணசேகர் பிரதர் தாயா, ராமஜெயம், பாஸ்டர் பால்ராஜ், சாம்வேல், ஜான்டிட்டோ, ஃப்ளோரி, இவங்களை உம்முடைய பாதப்படிகளை ஒப்பு கொடுக்குறோம் ராஜா. அப்பா, எவ்வளவோ கடினமான சூழ்நிலை கண்டு அவர்கள் வந்திருப்பார்கள் ராஜா, ஆனாலும் அதிலிருந்து நீர் மீட்டு கொண்டு வந்த என் தேவன், இனிமேல் இருக்கக்கூடிய சிறிய சிறிய பலவீனங்களிலிருந்தும் ஆண்டவரே நீர் பூரண சுகத்தை கொடுத்து அவர்கள் சாட்சியாய் நீர் நிறுத்தப் போகிற கிருபைக்காக உமக்கு நன்றி தகப்பனே. இருக்கிற ஒவ்வொரு பலவீனத்தையும் நீர் மாற்றி போட்டு அவர்களை நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா கேட்குறோம் ராஜா. அப்பா தகப்பனே,
எவ்வளவோ காரியங்கள் ஆண்டவரே அற்புத அதிசயங்களை செய்த தேவன் ராஜா, இவர்களுக்கு நீர் சுகத்தை கொடுத்து ஆண்டவரே பலத்தை கொடுத்து நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா? என் பாதத்தில் வந்து நிற்கிறோம் ராஜா. அப்பா, நீர் செய்ய போகிற சுகத்திற்காக பலத்திற்காக உமக்கு நன்றி செலுத்தினோம் தகப்பனே. அப்பா, எவ்வளோ பேர் ஆண்டவரே திருமணமாகாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாங்க அப்பா. அவர்களுக்கு நீர் ஆயத்தமணி வைத்த மனவாளன் மனவாட்டியை நீர் விரைவாக அவர்கள் காணும்படி அவர்கள் ஆண்டவரே திருமண காரியத்தில் நீர் இணைக்கும்படி கேட்கிறோம் தகப்பனே. அப்பா, இன்னுமாய் குழந்தைக்காக காத்து கொண்டிருக்கிற பிள்ளைகளை உம்முடைய பாதப்படிகளை சமர்ப்பிக்கிறோம் ராஜா. அப்பா, சாராளுக்கு அடைத்த கர்ப்பத்தை நீர் திறந்து கொடுத்து ஆண்டவரே குழந்தை பாக்கியத்தை தந்து அவர்களை நீர் ஆசீர்வதித்த தேவன் அல்லவா? அப்பா, இந்த பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே குழந்தைக்காக காத்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் தொட்டு ஆசீர்வதித்த தகப்பனே. அவர்கள் கர்ப்பத்தின் கனியை காணவும் அவர்கள் சந்ததியின் சந்ததியை காண என் தேவன் கிருபை செய்ய வேண்டுமா கேட்கிறோம் ராஜா. அப்பா, நீர் அப்படி செய்வீர் என்று நாங்கள் விசுவாசத்தோடு இந்த ஜபத்தை ஏறெடுக்கிறோம் தகப்பனே. அப்பா, பிரசவத்துக்காக காத்து கொண்டிருக்கிற பிள்ளைகளை உம்முடைய பாதத்தில் சமர்ப்பிக்கிறோம் ராஜா. அப்பா, டெய்ஸி கூட கர்த்தாவே இந்த பிரசவ வேதனையில் இருக்கும்போது தகப்பன் நீ நல்ல ஒரு சுக பிரசவத்தை காணவும், இது போல் எத்தனையோ பெண்கள் ஆண்டவரே சுகப்பிரசவத்துக்காக காத்திருக்காங்க. பிரசவத்தின் போது தேவன் ஆண்டவரே கூட இருந்து அவர்களை ஆசீர்வதித்து தாயும் செய்யும் நலமாய் உலகை காண தேவன் கிருபை பாராட்ட வேண்டுமாய் கேட்குறோம் தகப்பனே. அப்பா, இந்த கோவிட்னால் பாதிக்கப்பட்டவர்கள் எவ்வளோ பேர் உண்டு ராஜா. சபையில் உள்ளவர்கள் மற்றும் அனைத்து மக்களை நீர் ஆசீர்வதிப்பீராக. அப்பா, எவ்வளவோ கடினமான சூழ்நிலையை கடந்து வந்த எங்களை ஆண்டவரே இந்த இருக்கிற இந்த சூழ்நிலையை நீர் கடந்து போக செய்வீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் ராஜா. அப்பா, நீர் இருக்கிற பலவீனத்தை எல்லாம் மாற்றி போட்டு அப்பா நீர் சுகத்தை தருவீர், பலத்தை தருவீர் தகப்பனே. அதற்காக நீர் அப்படி செய்ய போறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா, திருமண நாள் பிறந்தநாள் காண்கிற ஒவ்வொருகளையும் ஒவ்வொருத்தரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. அப்பா, பிறந்தநாள் காண்கிற ஆஞ்சலின் பாஸ்கரை நீர் ஆசீர்வதியும் தகப்பனே. அப்பா, அவர்கள் இந்த ஒரு ஆண்டை நீர் கொடுத்து மீண்டுமாய் கூட்டி கொடுத்திருக்கிறீர் ராஜா. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா, அவர்கள் எண்ணங்கள் ஏக்கங்கள் அப்பா அவங்க தேவைகள் என்னவென்று நாங்கள் அறியோம் ராஜா. என் தேவனாய கர்த்தாவே நீர் அறிவீர் தகப்பனே. அவர்கள் வேண்டுதல்கள் எல்லாம் அவர்கள் எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாம் நீர் நிறைவேற்றி தர வேண்டுமாய் கேட்குறோம் ராஜா. அப்பா, சுகபல ஜீவனை நீர் கட்டளையிடுங்க. அவர்கள் போகும்போது வரும்போதும் தேவைகள் எல்லாம் நீர் சந்திப்பீராக தகப்பனே. அவர்களை உங்களுடைய கரத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம் ராஜா. அப்பா, டிராவலில் இருக்கிற ஆண்டவரே மோசஸ் குடும்பத்தை ஆசீர்வதிங்க அப்பா. இன்னமா ஆண்டவர் அவர்கள் பத்திரமாய் போய் பத்திரமாய் திரும்பி வர, அவர்கள் என்ன காரியத்திற்காக செல்கிறார்களோ அவர்கள் பத்திரமாய் போய் வர உதவி செய்யுங்க. அவர்கள் தேவைகளை எல்லாம் சந்திங்கப்பா. ஸ்வீட் சிஸ்டர் கூட ஆண்டவரே ஷார்ட் வெகேஷனுக்காக போயிருக்காங்க அப்பா. நீர் அவர்களை ஆசீர்வதிங்க. அவர்கள் எண்ணங்கள் ஏக்கங்கள் அவர்கள் தேவைகள் அவர்கள் போக்குவரத்து எல்லாத்தையும் நீர் ஆசீர்வதித்து அவர்கள் திரும்ப சாட்சியாக வந்து நிறுத்து போகிறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா, இந்த ஆராதனை முழுவதும் தேவனுடைய கரம் இருக்க வேண்டுமாய் கேட்குறோம் தகப்பனே. அப்பா, செய்திகள் மற்ற எல்லா காரியத்திலையும் தேவனுடைய ஆசீர்வாதம் வல்லமை இறங்கட்டும் அப்பா. உம்முடைய மன்னாவை நாங்கள் பெற்றுக்கொண்டு செல்ல தேவன் கிருபை பாராட்டுங்க. காத்துக்கொள்ளுங்க, பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தினால வேண்டி கேட்குறோம் ஜீவன் நல்ல தகப்பனே. ஆமென். போற்றுவது, அவரை மகிமைப்படுவது எத்தனை மகிழ்ச்சியா இருக்கின்றது. தேவனை துதிக்கும் பொழுது அவர்களை கடக்க முடியாது இருந்ததான அந்த எரிகோ கோட்டையை தேவன் உடைத்தெறிந்தார். அவர் உடைத்தெறிந்த தேவன் நம்முடைய தேவன். நம்ம துதிக்க 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 தேவன் நமக்கு ஒரு முன்னேற்றத்தையே கொடுத்து கொண்டிருக்கிறார். ஹாலேலூயா. எல்லாரும் எழுந்து நின்று ஆண்டவரை கொஞ்ச நேரம் துதிப்போமா? அவரை நாம் மகிமைப்படுத்துவோம். யோவான் 10 இப்படியாக ஒரு வசனம் இருக்கிறது, நானே வாசல், என் வழியாய் ஒருவன் பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான், உள்ளும் புறமும் சென்று அவன் மேய்ச்சலை கண்டடிவான். ஆண்டவராகிய தேவன் வாசலாய் இருந்து நமக்கு உள்ளும் புறமும் நல்ல மேய்ச்சலை கொடுக்கக்கூடிய தேவன் நம்முடைய தேவனாயிருக்கின்றார். ஆமேன். அது மாத்திரமல்ல, யோவான் 14:6 சொல்கின்றது, இயேசு சொன்னார், நானே வழியும் சத்தியமும்
ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொல்லி தேவன் நமக்கு வாக்கு பண்ணிக்க. ஒருவேளை இந்த நாளிலேயும் கூட வழி தெரியாமல், வழி இல்லாமல் என்ன செய்வது என்று திகைத்து கொண்டு வந்திருக்கிறவர்களாக காணப்படலாம். ஜூம்லேயும் யூடியூப்லேயும் இன்றைக்கு இந்த ஆராதனையில் எங்களோடு கூட பங்கேற்கிறவர்களுக்கு ஒரு வழிவாசல் இல்லையே, இதற்கு ஒரு முடிவில்லையா என்று சொல்லி ஒருவேளை நீங்கள் எதிர்பார்ப்போடு ஒரு இயக்கத்தோடு வந்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு சொல்லக்கூடிய காரியம், நானே வழி, நானே வழி, நானே வழி. ஆமென். என் வழியாய் பிரவேசிக்கிறவனுக்கு ஆண்டவர் ஒரு நல்ல மேய்ச்சலை கொடுக்கின்றவராயிருக்கின்றார். அந்த தேவனை நாம் ஆராதிக்க வந்திருக்கிறோம். எத்தனையோ மனிதர்கள் அவங்க சொன்ன காரியத்தை செய்ய முடியாமல் போயிருக்கலாம். நம்ம முழுசாக நம்பியிருப்போம், 99% நிச்சயமாக அவர் இந்த காரியத்தை முடிச்சிடுவார் அப்படின்னு சொல்லி நம்ம நம்பியிருப்போம். ஆனால் நடக்காமல் போயிருக்கோம், திகைத்து போயிருப்போம். ஆனால் தேவன் தாம் சொன்னதை நிச்சயமாக நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். அந்த தேவனை நாம் ஆராதிக்க வந்திருக்கிறோம். கரங்களை தட்டி தேவனை நாம் மகிமைப்படுத்துவோமா? ஹாலேலூயா, ஹாலேலூயா. நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன் இயேசையா. சொல்லுவோமா? நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன் இயேசையா. உம்மாலன்றி எனக்கு விடுதலை இல்லை, உம்மாலன்றி எனக்கு நிம்மதி இல்லை, உம்மாலன்றி எனக்கு விடுதலை இல்லை, உம்மாலன்றி எனக்கு நிம்மதி இல்லை. நீரே விசுவாசத்தோடு பாடுவோம். இது ஒரு அறிக்கையா இருக்கட்டுமே, ஆண்டவர் பார்க்கட்டுமே, அப்பா நீங்க தான் எனக்கு வழி என்று சொல்வோமா? நான் நம்ப மனிதராமே, நான் நம்பும் மனிதர் கைவிடலாம், ஆனால் நீர் ஒரு போதும் கைவிட மாட்டீர். நான் நம்பும் மனிதர் கைவிடலாம், நம்மன மனிதர்கள் கைவிட்டாங்க இல்லையா, போதும் கைவிட மாட்டீர். நீரே வாழி, சத்தியம், நீரே ஜீவன் இயேசையா. நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன் இயேசையா. நான் நம்பும் மனிதர், இன்னொரு முறை பாடுவோமா? நான் நம்பும் மனிதர் கைவிடலாம், ஆனால் நீர் ஒரு போதும் கைவிட மாட்டீர். நான் நம்பும் மனிதர் கைவிடலாம், ஆனால் நீர் ஒரு போதும் கைவிட மாட்டீர். நீரே வழி, நீரே சத்தியம், ஜீவன் இயேசையா. பாடவரே, நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன் இயேசையா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் வாய்களை திறந்து ஸ்தோத்தரிக்கலாமா? நமக்கு வழியும் சத்தியமும் ஜீவனும் அவரே. ஜீவனற்று இருக்கின்ற காரியங்கள், மரித்து போயிருக்கிற காரியங்கள், நம்பிக்கை இழந்து போன காரியங்கள், ஒரு முறை பவுல் சொன்னார், தப்பி பிழைப்போம் என்ற நம்பிக்கையே எங்களுக்கு இல்லாமல் போயிடுச்சு. ஒருவேளை அந்த சூழ்நிலையில் கூட வந்திருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் சொல்றார், நானே வழி, நானே வழி, உங்களுக்கு நானே வழி. ஆமென். எத்தனை முறை மனிதர்கள் ஏமாற்றிருக்கலாம், அது அப்படிதான் சொல்லணும், செய்வேன்னு சொல்லி அவங்களால முடியாமல் போயிருக்கலாம், ஏமாற்றப்பட்டு இருக்கலாம். ஆனால் தேவன் தாம் சொன்னதை நிச்சயமாக நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. எத்தனை நல்ல தேவன் அல்லையா, எத்தனை நல்ல தேவன் அல்லையா. நிச்சயமாகவே முடிவு உண்டு, உங்கள் நம்பிக்கை வீண் போகாது என்று சொல்லி வாக்கு பண்ணின தேவன் அவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னொரு முறை பாடுவோமா? நீரே வழி, நீரே சத்தியம், நீரே
தேவன் இயேசையா, நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன் இயேசையா. ஆமென். அவரே வழி நமக்கு, அவரே சத்தியம், அவரே ஜீவன். ஆமென். ஏசாயா 54:10 இப்படியாக சொல்லுகிறது, மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமல் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார். ஹாலேலூயா. எத்தனை நல்ல தேவனில்லை அவர், எத்தனை அன்பான தேவனில்லை அவர். தாய் மறந்தாலும் நான் உன்னை மறவேன் என்று சொல்லி வாக்கு பண்ணின தேவன். மலைகளே விலகி போனாலும் சரி, இருக்கின்ற அந்த பர்வதங்கள் எல்லாம் நிலை பெயர்ந்தாலும் சரி, என் கிருபை உன்னை விட்டு விலகாதுன்னு சொல்லி ஆண்டவர் வாக்கு பண்ண. என் மகளே, என் கிருபை உன்னை விட்டு விலகாது. என் மகனே, என் கிருபை உன்னை விட்டு விலகாது என்று சொல்லுகிற ஆண்டவர். சோர்ந்து போய் வந்திருக்கிறீங்களா? கர்த்தர் யாவற்றையும் செய்கின்றவராய் இருக்கின்றார். நம்முடைய நம்பிக்கை அவரே இருக்க வேண்டும். நாம் அவர் மீது முழுமையாய் நம்பும் பொழுது சொன்னதை செய்யும் உன்னதர் அவர், வாக்குமாறா உத்தமர் அவர். கூப்பிட்ட நேரெல்லாம் அவர் நமக்கு செவி கொடுத்து நம்மோடு கூட வந்து நிற்கின்ற தேவனாக இருக்கின்றார். நீங்கள் இருக்கிற இடங்களில அப்பா ஏசப்பான்னு கூப்பிடும்போது நம் பக்கத்தில் ஆண்டவர் வந்து நிற்கின்றவராக இருக்கின்றார். என் நம்பிக்கையின் காரணர் நீரே, என் வாழ்வின் அர்த்தம் நீரே. ஹல்லேலூயா. என் நம்பிக்கையின் காரணர் நீரே, என் வாழ்வின் அர்த்தமும் நீரே, என்னை ஆளுகை செய்பவர் நீரே, உம்மை புகழ்ந்து பாடி வேனே. என் நம்பிக்கையின் காரணர் நீரே இயேசுவே, என் வாழ்வின் அர்த்தம் நீரே, என்னை ஆளுகை செய்பவர் நீரே, உம்மை புகழ்ந்து பாடி வேனே. கரங்களை உயர்த்து பாடுவோமா. உம்மை ஆராதிப்பேன், ஆர்ப்பரிப்பேன் ஆயுள் வரை, உம்மை ஸ்தோத்தரிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். கரங்களை அசைத்து ஆமென். ஆயுள் வரை உம்மை ஸ்தோத்தரிப்பேன். என் நம்பிக்கை காரணர் நீரே, பவர் நீரே, முடிப்பவர் நீரே. கடலின் மேலே நடந்து என்னை கரை சேர்ப்பவரு நீரே, கடலின் மேலே நடந்து என்னை கரை சேர்ப்பவரு நீரே. கரங்களை உயர்த்தி ஆராதிப்போ, ஆர்ப்பரிப்பேன் ஆயுள் வரை, உம்மை ஸ்தோத்தரிப்பேன். கரங்களை உயர்த்தும் ஆராதிப்பேன், ஆர்ப்பரிப்பேன் ஆயுள் வரை, உம்மை ஸ்தோத்தரிப்பேன். என் நம்பிக்கையின் காரணர் நீரே, என் வாழ்வின் அர்த்தமும் நீரே, என்னை ஆளுகை செய்பவர் நீரே, உம்மை புகழ்ந்து பாடி வேனே. சொன்னதை செய்யும், சொன்னதை செய்யும் உன்னத நீரே, உன்னத நீரே. வாக்கு மாறா, வாக்கு மாறா உத்தமர் நீரே, உத்தமர் நீரே. கூப்பிட்ட நேரத்திலெல்லாம் செவி கொடுப்பவரு நீரே, கூப்பிட்ட நேரத்திலெல்லாம் செவி கொடுப்பவரு நீரே. அப்பா ஆராதிப்பேன், ஆர்ப்பரிப்பேன் ஆயுள் வரை,
ஸ்தோத்தரிப்பேன், ஆயுள் வரை உம்மை ஸ்தோத்தரிப்பேன். என் நம்பிக்கையின் காரணர் நீரே, என் வாழ்வின் அர்த்தமும் நீரே, என்னை ஆளுதல் செய்பவர் நீரே. உம்மை புகழ்ந்து பாடிடுவேனே, நம்பிக்கையின் காரணர் நீரே, என் வாழ்வின் அர்த்தமும் நீரே, என்னை ஆளுகை செய்பவர் நீரே. உம்மை புகழ்ந்து பாடிடுவேனே, உம்மை ஆராதிப்பேன், ஆர்ப்பரிப்பேன், ஆயுள் வரை உம்மை ஸ்தோத்தரிப்பேன். உம்மை ஆராதிப்பேன், பாடுவோமா, ஆர்ப்பரிப்பேன், ஆயுள் வரை உம்மை ஸ்தோத்தரிப்பேன். உம்மை ஆராதிப்பேன், இயேசுவே ஆர்ப்பரிப்பேன், ஆயுள் வரை உம்மை ஸ்தோத்தரிப்பேன். உம்மை ஆராதிப்பேன், கஷ்டங்கள் எல்லாம் நீக்கி கொண்டிருக்கிறார், எல்லாம் பலவழித்து தேவன் நீக்கி கொண்டிருக்கிறார். ஆமென். என் நம்பிக்கையின் காரணர் நீரே, என் வாழ்வின் அர்த்தமும் நீரே, என்னை ஆளுகை செய்பவர் நீரே. உம்மை புகழ்ந்து பாடிடுவேனே, என் நம்பிக்கையின் காரணர் நீரே சுவே, என் வாழ்வின் அர்த்தமும் நீரே, என்னை ஆளுகை செய்பவர் நீரே. உம்மை புகழ்ந்து பாடிடுவேனே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோமா. அவர் சொன்னதை செய்யும் உன்னதரா இருக்கின்றார். கூப்பிட்ட நேரத்தில் எல்லாம் தேவன் நமக்கு செவி கொடுக்கின்றவராக இருக்கிறார். கொஞ்ச நேரம் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கலாமா? வாய்களை திறந்து, ஆண்டவரே நீர் எங்களுக்காக செய்ய போகின்ற நன்மைக்காக ஸ்தோத்திர ராஜா. ஆண்டவரே நீர் எங்களுக்காக மலைகளை ஆண்டவரை பெயர் தருகிற போகிற ஆண்டவர், நம்முடைய கிருபைக்காக ஸ்தோத்திர. எல்லாரும் வாய்களை திறந்து ஸ்தோத்தரிக்கலாமா? தேவனை நோக்கி பார்ப்போம். இன்றைக்கு காரியங்களை வாய்க்கு செய்ய போகிற தேவனாக இருக்கின்றார். இன்றைக்கு தேவன் மலைகளை உடை தெரிய போகிறார். உங்களுக்கு முன்பாக இருக்கின்றதான எல்லா எதிரான சூழ்நிலைகளையும் இயேசுவின் நாமத்தினாலே தேவன் நிர்மலமாக்குவாராக. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். அப்பாமை ஸ்தோத்தரிக்கிறோம், அப்பாமை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் ராஜா. நன்றி தகப்பனே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ ஸ்தோத்திர ஆண்டவர். ஏசாயா 48:17 தேவன் சொல்லுகிற காரியம் என்னவென்றால், இஸ்ரவேலின் பரிசுத்தராயிருக்கிற உன் மீட்பரான கர்த்தர் சொல்லுகிறதாவது, பிரயோஜனமானதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே. ஆமென். எத்தனை நல்ல தேவன் இல்லையா? எத்தனையோ முறை நம்ம முயற்சி எடுத்து போயிட்டு பாதியிலேயே நின்றுருக்கோம், எவ்வளோ செலவு பண்ணியிருப்போம், இது கண்டிப்பாக நடந்துரும்னு சொல்லி நம்ம எத்தனையோ முயற்சி எடுத்திருப்போம், ஆனால் முடியாமல் போயிருக்கோம். ஆனால் கர்த்தர் இன்றைக்கு என்ன சொல்கிறா தெரியுங்களா? அவரை ஆராதிக்கும்படியாக வந்திருக்கிறவர்களுக்கு, ஜூம் மூலமாக, யூடியூப் மூலமாக இன்றைக்கு இந்த ஆராதனையில் பங்கேற்கிறவர்கள், கர்த்தருடைய வாக்கு என்ன தெரியுங்களா? உங்களுக்கு பிரயோஜனமானதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற தேவனாகிய கர்த்தர் நானே. உன்னை நான் நடத்த போகிறேன், உன்னை நான் மதிலை தாண்ட செய்ய போகிறேன், உன் கால்களை மான் கால்களை போல மாற்றப் போகிறேன் என்று சொல்லி கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். நிச்சயமாய் கர்த்தர் செய்ய வல்லவராய் இருக்கின்றார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்று சொல்ல, தாய் உன்னை மறந்தாலும், தந்தை உன்னை வெறுத்தாலும் அவர் உன்னை மறக்க மாட்டார். நண்பர் உன்னை மறந்தாலும், உற்றார் உன்னை மறந்தாலும் அவர் உன்னை மறக்க மாட்டார். கரம் பிடித்து நடத்துவார், கண்மலையின் மேல் நிறுத்துவார். ஆமேன். கரம் பிடித்து நடத்துகிற தேவன் ஏதோ வழியிலேயோ, வனாந்திரத்திலேயோ, ஆறுகளின் நடுவுலேயோ, கடல் நடுவுலேயோ கொண்டு போய் விடுகிற தேவன் அல்ல. தேவன் கரம் பிடித்து நம்மை கடைசி வரைக்கும் நடத்துகின்ற தேவனாக இருக்கின்றார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க, எத்தனை பேர் நம்புறீங்க? கர்த்தர் நிச்சயமாக என்னை கடக்க பண்ணுவார், கர்த்தர் நிச்சயமாக இந்த ஆறுகளை தாண்ட செய்வார், கர்த்தர் நிச்சயமாக இந்த மலைகளை எனக்கு முன்பாக இருக்கிறதான எல்லாவற்றையும் நிர்மலமாக்குவார் என்று சொல்லி விசுவாசிக்கிறோம். ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே உமக்கு நன்றி என்று சொல்வோமா? ஸ்தோத்திர ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். பாவங்கள் போக்கவே, சாபங்கள் நீக்கவே பூலோகம் வந்தார்
ஐயா, மனிதனை மீட்கவே பரலோகம் திறக்கவே சிலுவையை சுமந்தார் ஐயா, கண்ணீரை துடைத்தார் ஐயா, சந்தோஷம் தந்தார் ஐயா. அந்த பாடலை நம்ம எல்லாரும் உற்சாகத்தோடு அலேலூயா அலேலூயா. பாவங்கள் போக்கவே சாபங்கள் நீக்க பூலோகம் வந்தாரையா, மனிதனை மீட்கவே பரலோகம் திறக்க சிலுவையை சுமந்தாரையா, பாவங்கள் போக்கவே சாபங்கள் நீக்க பூலோகம் வந்தாரையா, மனிதனை மீட்கவே பரலோகம் திறக்கவே சிலுவ சுமந்தாரையா, கண்ணீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா, கண்ணீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா. கேட்கவில்லை அந்தஸ்த கேட்கவில் உள்ளத்தை கேட்டாரையா, தங்கத்தை கேட்கவில்லை வைரத்தை கேட்கவில் உள்ளத்தை கேட்டாரையா, ஆஸ்தியை கேட்கவில்லை அந்தஸ்தை கேட்கவில் உள்ளத்தை கேட்டாரையா. நான் தேடி போகவில்லை, என்னை தேடி வந்தாரையா, நான் தேடி போகவில்லை, என்னை தேடி வந்தாரையா, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் தந்தை உன்னை மறந்தார், அவர் உன்னை மறக்க மாட்டார், நண்பர் உன்னை மறந்தார், உற்றார் உன்னை மறந்தார், அவர் உன்னை மறக்க மாட்டார், தாய் உன்னை மறந்தாலும் தந்தை உன்னை மறந்தார், அவர் உன்னை மறக்க மாட்டார், நண்பர் உன்னை மறந்தாலும் உற்றார் உன்னை அவர் உன்னை மறக்க மாட்டார், கரம் பிடித்து நடத்திடுவார், கண் மாலை மேல் நிறுத்திடுவார், கரம் பிடித்து நடத்திடுவார், கண் மாலை மேல் நிறுத்திடுவார், கரம் பிடித்து நடத்திடுவார், கண் மாலை மேல் நிறுத்திடுவார், எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் எந்த ஏ
கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்தலாம். அவர் கரம் பிடித்து நடத்துகின்ற தேவன், அவர் நல்ல தேவன். அவர் இந்த வார்த்தையை சொல்லும் போது என் இயேசுவே எந்த இயேசுவேன்னு சொல்லும் போது ஒரு தைரியம் வருது இல்லையா, ஒரு நம்பிக்கை வருது இல்லையா. இருளான பாதையில் ஏதோ ஒரு வெளிச்சம் வந்தது போல இருக்குது இல்லையா. கர்த்தர் நிச்சயமாய் நடத்துகின்றவராக இருக்கின்றார். ஹல்லேலூயா. எந்த இயேசுவே எந்த உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை மகிமைப்படுத்துகிறோம். என் இயேசுவே என் இயேசுவே என் இயேசுவே, தாயின் கருவிலே உருவாவதற்கு முன்பதாக என்னை தெரிந்து கொண்டவரே, என்னை எல்லா வழியிலேயும் என்னை எல்லா பாதையிலேயும் என்னை நடத்தி வந்தவரே, அப்பா என் இயேசுவே என் இயேசுவே, நான் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் உம்முடைய சுத்த கிருபை ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எத்தனை மகிமை உள்ள தேவனை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம், எத்தனை வல்லமை உள்ள தேவனை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த மாலை வேளையிலும் கூட ஆண்டவருடைய திரு சமூகத்தில் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுப்போமா. உங்களுக்கு என்ன பாரமா இருக்கிறது, உங்களுக்கு என்ன கவலையா இருக்கிறது, உங்களுக்கு என்ன கஷ்டமா இருக்கிறது, எந்த சூழ்நிலையை நினைத்தாலே உங்கள் மனம் பதறுகிறது, இது எப்படி முடியுமோ தெரியலையே, இது எப்படி ஆகுமோ தெரியலையே என்று கலங்கி நிற்கக்கூடிய காரியத்தை என் இயேசு எல்லாவற்றையும் நிறைவாக்குவாராக. எல்லாவற்றையும் தேவன், எங்கள் குறைவுகள் எல்லாவற்றையும் தேவன் நிறைவாக்குவாராக. ஆமென். இந்த மாலை வேளையிலும் கூட ஆண்டவருடைய திரு சமூகத்தில் நம்மை நாமே ஒப்பு கொடுப்போம், நம்மை நாமே ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே இனி நான் முயற்சி எடுக்க போறதில்லப்பா, இனி நான் ஒன்றும் செய்ய போறதில்லை ஆண்டவரே, எல்லாவற்றையும் திரு கரத்தில் நான் ஒப்பு கொடுக்கிறேன் ராஜா. ஆண்டவரே நான் ஒன்றை மாத்திரம் செய்ய போறேன், உண்மையே நான் ஆராதிக்க போகிறேன். என்ன வந்தாலும் சரி, லெட் கம் வாட் மே, என்ன வந்தாலும் சரி என் தேவனை நான் ஆராதிக்க போகிறேன். இனி நான் முறுமுறுக்க போறதில்லை, அந்த தீர்மானத்தை எடுப்போம் அந்த ஆராதனை நேரத்தில். இனி நான் எந்த வகையிலையும் முறுமுறுக்க போறதில்லை, யாரிடத்திலையும் போய் நான் சொல்ல போறதில்லை, என் குறைய மனிதரிடத்துல நான் போய் அங்க போய் சொல்ல போறதில்லை, என் தேவனை நான் ஆராதிக்க போகிறேன். அவர் என்னை வைத்திருக்கிற எல்லா சூழ்நிலைக்காகவும் தேவனுக்கு நான் நன்றி செலுத்த போகிறேன். நீரே எல்லாம், நீரே எல்லாம் ஆண்டவரே. இயேசுவே உயர்வோ தாழ்வோ மரணமோ ஜீவனோ நீரே எல்லாம். இந்த பாடலை நாம் உணர்ந்து நாம் பாடுவோமா, எல்லாரும் சேர்ந்து இந்த பாடலை நாம் பாடுவோம். ஆண்டவருக்கு முன்பாக உங்களை நீங்கள் ஒப்பு கொடுங்க, கர்த்தர் நிச்சயமாய் நடத்துவார். நம்பிக்கை ஆண்டவர் மீது இருக்கும் போது கர்த்தர் ஜெயமாய் மாற்றுகின்றவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நீரே எல்லாம், நீரே எல்லாம், நீரே எல்லாம் இயேசுவே, நீரே எல்லாம், நீரே எல்லாம், நீரே எல்லாம் இயேசுவே. உயர்வோ தாழ்வோ மரணமோ ஜீவனோ இயேசுவே. இன்பமோ துன்பமோ சுகமோ வியாதியோ ஆராதிப்பேன் இயேசுவே. இன்பமோ துன்பமோ சுகமோ வியாதியோ ஆராதிப்பேன் இயேசுவே. நேசிப்பேன் நேசிப்பேன் நேசிப்பே நேசிப்பே இயேசுவை, நேசிப்பே நேசிப்பே
நேசிப்பே இயேசுவை. நன்மையோ தீமையோ செல்வமோ வறுமையோ நேசிப்பே இயேசுவை. நன்மையோ தீமையோ செல்வமோ நேசிப்பே இயேசுவை. பின்தொடர்வேன் இயேசுவை, பின்தொடர்வேன் இயேசுவை. வெற்றியோ தோல்வியோ நிந்தையோ புகழ்ச்சியோ ஒப்பு கொடுங்க. இந்த அருமையான ஆராதனை நேரத்தில் கர்த்தர் நம் மத்தியில் இறங்கி வந்து இருக்கிறார். அவர் இந்த இடத்துல இறங்கி இருக்கிறார். உங்க பக்கத்திலேயே தான் நின்று கொண்டு இருக்கிறார். ஹாலேலூயா. ஆண்டவரே நீரே எல்லாம். அவரை பிடிச்சுக்கோங்க, அவரை பிடிச்சுக்கோங்க. ஒருவேளை அவருடைய வஸ்திரத்தை தொட முடிஞ்சதுன்னா தொடுங்க. எத்தனை ஆண்டு பாடுகள் இருந்தாலும் தேவன் இன்றைக்கு நீக்க அவர் வல்லமை உள்ளவராக இருக்கின்றார். ஓ ராஷாந்த ரிகதனரலரபா, ஓ ரிபா சாந்த ரிபலரபா கரபா. நீரே எல்லாம் ஆண்டவரே, நீரே எல்லாம் ஆண்டவரே, நீரே எல்லாம் ராஜா. இந்த அருமையான நல்ல ஆராதனை நேரத்திற்கு அவனுடைய சமூகத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிற ராஜா, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன் என்று சொல்லி எங்களுக்கு வாக்கு பண்ணின தேவன், இந்த ஆண்டவரே இந்த நேரத்திலே நீரே எல்லாம் என்று சொல்லி நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம்ப்பா. எங்களுக்குரியது எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்குறோம். எங்கள் பணத்தையோ செல்வத்தையோ படிப்பையோ ஆண்டவரே எந்த நாங்கள் நம்பிக்கொண்டு இருந்தோமோ அந்த உலக பிரகாரமான நம்பிக்கை எல்லாத்தையும் தூர போட்டுட்டு நீரே எல்லாம் என்று ஒப்பு கொடுக்கிறோம். காரியங்களை வாய்க்க செய்வீராக, தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். மீதியான பகுதியை பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்கள். இயேசு இரட்சகர் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். உட்கார்வோம். தயவுசெய்து கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அருமையான ஆராதனைக்குள்ளாக நம்மை வழி நடத்தின ரோலன்ஸ் சைமனுக்காக நன்றி செலுத்துகிறோம். தேவனுடைய வார்த்தையை கேட்பதற்கு முன்பதாக நாம் தேவனுடைய பரிசுத்த ஸ்தலத்துக்குள் நாம் கடந்து செல்வதற்கு ஆராதனை மிகவும் முக்கியமாக இருக்கிறது. இந்த நாளிலும் தேவனுடைய செய்தியை கொடுக்கும்படி கர்த்தர் அடியேனுக்கு கிருபை செய்தபடி நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். சங்கீதம் 27
தாவீது சொல்லுகிறது போல, கர்த்தர் என் வெளிச்சமும் என் இரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன், கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர், யாருக்கு அஞ்சுவேன். என்ன ஒரு கான்ஃபிடென்ஸ் தாவீதினுடைய வாழ்க்கையில் பார்க்கும் பொழுது. ஆகவே இந்த நாளிலே தேவன் நம்மோடு பேசுவதற்கு முன்பதாக யாவருக்கு தெரிந்த ஒரு பாடலை பாடி நான் கடந்து செல்ல விரும்புகிறேன். தேவன் வெளிச்சம் என்னை ரட்சிப்பவர் அவரே, என் ஜீவனு கரனானவர், நான் யாருக்கும் அஞ்ச மாட்டே. என் தேவனின் வெளிச்சம் என்னை ரட்சிப்பவரும் அவரே, என் ஜீவனு கரனானவர், நான் யாருக்கும் அஞ்சமாட்டே. அன் தந்தையும் தள்ளிவிட்டாலும் அன்பரே சென்னை சேர்த்து கொள்வார், தாயும் தந்தையும் தள்ளிவிட்டாலும் அன்பரே சென்னை சேர்த்து கொள்வார், என்னை அவர் நிழலில் வைத்து காத்திடுவா, கண்மறை மேலேற்றி என்னை உயர்த்திடுவா, என்னை அவர் நிழலில் வைத்து காத்திடுவா, கண்மறை மேலேற்றி என்னை உயர்த்திடுவா, என் தேவனின் வெளிச்சம் என்னை ரட்சிப்பவரும் அவரே, என் ஜீவனு கரனானவர், நான் யாருக்கும் அஞ்சமாட்டே. தீமை செய்கிறவர்கள் எனக்கு தீமை செய்ய விரும்புகையில், தீமை செய்கிறவர்கள் எனக்கு தீமை செய்ய விரும்புகையில், தேவன் அருகில் வந்து என்னை காத்து நின்றா, என்னை பகைத்தவர்கள் தேவனை அறிந்தாரே. என்னை காத்து நின்றா, என்னை பகைத்தவர்கள் தேவன் அறிந்தாரே. என் தேவனின் பலனே என்னை ரட்சிப்பவரும் அவரே, என் ஜீவனு கரனானவர், நான் யாருக்கும் அஞ்சமாட்டே. ஹல்லேலூயா. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். கர்த்தாவே, உம்முடைய வசனத்துக்காக நாங்கள் கடந்து வருகிறோம். கர்த்தர் எங்கள் ஜீவனின் பலனானவர், நாங்கள் யாருக்கு அஞ்சுவோம்? தேவரீர் உம்முடைய வெளிச்சம் எங்களை பிரகாசிப்பிக்கிறபடி நான் நன்றியோடு ஸ்தோத்திருக்கிறோம். இந்த நாளிலும் தேவனே, உம்முடைய வார்த்தைகளை கேட்கும்படியாக அடியேனுக்கு கர்த்தர் கற்றுக் கொடுத்த உம்முடைய சத்தியத்தை சத்தியமாக பேசும்படி தேவரீர் கிருபை செய்வீராக. இங்கே வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும், ஆண்டவரே, ஜூம்லையும் மற்ற யூடியூப்லையும் பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் மீதும் தேவனுடைய கரம் இறங்கி வரும்படி நாங்கள் ஜெபிக்கின்றோம். தேவ ஆவியானவர், நீங்களே பொறுப்படுத்து காத்து வழிநடத்தவும். அடியேனை உம்முடைய சிலுவைக்கு பின்பாக மறைத்து கொண்டு உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாளிலே நாம் தொடர்ந்து தேவனாகிய கர்த்தருடைய நாமங்களை குறித்து நாம் தியானித்து கொண்டு இருக்கிறோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய நாமம், நானே நல்ல மேய்ப்பன் இல்லையா? அப்படி பல நாமங்களை குறித்து நாம் தியானித்து கொண்டு இருக்கிறோம். ஆதியாகமத்திலே தேவனுடைய நாமம் விளங்கப்பட்டது. யாத்திரையாமத்திலே தேவன் வந்து தன்னுடைய நாமத்தை குறித்து மோசேக்கு சொல்கிறதை நாம் பார்க்கின்றோம். இப்போ ஆண்டவராகிய தேவன் என்ன சொல்கிறார்னா, ஐ எம் தட் ஐ எம், நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன். ஐ எம் ஹூம் ஐ எம். இந்த வார்த்தை மிகவும், இட்ஸ் அ வெரி பவர்ஃபுல் சென்டென்ஸ் இல்லையா பிரதர்? அது யாத்திராகம் 3:13 வாசிங்க. மோசே ம் தேவனை நோக்கி,
நான் இஸ்ரவேல் புத்திரரிடத்தில் போய் உங்கள் பிதாக்களுடைய தேவன் உங்களிடத்தில் என்னை அனுப்பினார் என்று அவர்களுக்கு சொல்லும் போது அவருடைய நாமம் என்ன என்று அவர்கள் என்னிடத்தில் கேட்டால் நான் அவர்களுக்கு என்ன சொல்லுவேன் என்றான். 14 வாசிங்க. அதற்கு தேவன், இருக்கிறவராக இருக்கிறேன் என்று மோசேயுடனே சொல்லி இருக்கிறேன் என்பவர் என்னை உங்களிடத்துக்கு அனுப்பினார் என்று இஸ்ரவேல் புத்திரரோடே சொல்வாயாக என்றார். ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த இடத்துல மோசே கேட்டார், திடீர்னு ஆண்டவரை பற்றி கேட்கிறார், நான் போகிறேன், ஜனங்கள் வந்து உங்களுடைய நாமத்தை கேட்டால் நான் என்ன சொல்வேன்னு. ஆண்டவர் என்ன, அவர் எப்படி அவருடைய மகத்துவத்தை ஒரு சென்டென்ஸில் சொல்ல முடியாது இல்லையா? பா, இருக்கிறவராக இருக்கிறேன், அவ்வளோதான். அதுக்கு மேலே தேவன் தன்னை பற்றி சொல்ல முடியாது. ஏனால் தேவனுடைய நாமத்தை அறிந்து கொள்வது மிகவும் ஒரு அரிதான காரியம். இருக்கிறவராக இருக்கிறேன், ஐ ஆம் தட் ஐ ஆம், ஐ ஆம் ஹூ ஐ ஆம், அப்படி என்று ஆங்கிலத்திலே சொல்லப்படுகிறது. இருக்கிறவராகவே, அதற்கு டிரான்ஸ்லேஷன் வந்து மேக்ஸிமம் தமிழில் சொன்னால் இருக்கிறவராகவே இருக்கிறேன், இருக்கிறவரை உன்னை அனுப்பினார் சொல்லுன்னு சொல்கிறார். அப்படி என்றால் இந்த தேவன் மகா மேன்மையுள்ள தேவனாக இருக்கிறார். இதற்கு பின்பாடு தேவனாகிய கர்த்தர் மோசேக்கு இன்னொரு ஜனங்களுக்கு புரியும்படி ஒரு நாமத்தை ஆண்டவர் சொல்கிறத பார்க்குறோம். 15 வசனத்தில் வாசிங்க. மேலும் தேவன் மோசேயை நோக்கி, ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாய் இருக்கிற உங்கள் பிதாக்களுடைய தேவனாகிய கர்த்தர் என்னை உங்களிடத்துக்கு அனுப்பினார் என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்வாயாக, என்றைக்கும் இதுவே என் நாமம், தலைமுறை தலைமுறை தோறும் இதுவே என் பேர் பிரஸ்தாபம். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லிட்டு சொல்கிறாரு ஜனங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு எக்ஸ்பிளனேஷன், ஆப்ரஹாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனும். ஆகவே தான் இன்னும் நம்ம ஜெபிக்கும் பொழுது இந்த நாமங்களை குறித்து நாம் சொல்லி, ஏனென்றால் தேவன் ஆப்ரஹாமுக்கு வெளிப்பட்டார், ஈசாக்கை யாக்கோபுக்காக தேவன் அவர் தன்னை வெளிப்படுத்தினதெல்லாம் அறிந்து கொண்டிருந்த ஜனங்களுக்கு, இஸ்ரவேல் ஜனத்துக்கு தேவன் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று தன்னை வெளிப்படுத்துகிறத பார்க்குறோம். அப்படி என்றால் இன்றைக்கு எந்த ஒரு மனுஷனும் இருக்கிற வண்ணமாக நான் இருக்கிறேன்னு சொல்லவே முடியாது. எந்த ராஜாக்களும் சரி, பிரபுக்களும் சரி, மகாத்மா என்று சொல்லக்கூடிய ஜனங்களும் சரி, யாருமே சொல்ல முடியாது. இன்றைக்கி நம்ம இருப்போம், நாளைக்கு புல்லில் தூக்கி போடுற வாழ்க்கைக்கு ஒப்பாக இருக்கிற மனுபுத்திரனுக்கு ஒன்றுமே கிடையாது. ஆனால் மோஸ்ட் பவர்ஃபுல் காட் என்ன சொல்ல, நான் இருக்கிறவராக இருக்கிறேன். இன்றைக்கு நம்ம இருக்கிற 5 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தோம்? நம்மளுக்கு நிறையா முடி இருந்திருக்கும், அல்லது நல்லா உடம்பு இருந்திருக்கும் இல்லையா? ஆனால் இன்றைக்கு இருக்கிற ஒன்றமாய் நம்ம இருக்க முடியல. ஆனால் தேவனாகிய கர்த்தர் இருக்கிறவராக இருக்கிறேன் என்று தன்னை வெளிப்படுத்தினதை பார்க்கிறோம். யாவே என்பது அவருடைய நாமம், இந்த மகத்துவமுள்ள நாமம் யாவே என்பது ஐ வாஸ், ஐ ஆம், ஐ வில் பி, எல்லாமே அவர் தான். ஆகவே தான் யூதர்கள் வந்து இந்த யாவே என்ற நாமத்தை குறித்து உச்சரிப்பதற்கு மிகவும் தயங்குவார்கள். ஏனென்றால் தேவனுடைய நாமம் வீணிலே வழங்கப்படக்கூடாது என்று அவர்கள் வெளியே வீதியிலோ மற்ற இடங்களிலே போய் இந்த நாமத்தை சொல்வதற்கு மிகவும் அஞ்சுவார்கள், சொல்ல மாட்டாங்க. ஏனென்றால் யாவே என்றவுடைய நாமம் பரிசுத்த ஆலயத்தில், டெம்பிளில், சினகாகில், தேவனுடைய பலிபீடத்தில் ஆசாரியர்கள் மாத்திரம்தான் இந்த நாமத்தை குறித்து அங்கே சொல்ல முடியும். மற்றவர்கள் யாரும் எளிதாக இந்த நாமத்தை உச்சரிப்பதில், யூதர்களுடைய பழக்கம் அது. இன்றைக்கும் அப்படி தான் இருக்கிறார்கள் இல்லையா? அப்படி என்றால் இன்றைக்கு தேவனுடைய நாமத்தை குறித்து நாம் சொல்லுவதற்கு மிகவும் ஜாக்கிரதையாக இருப்பது மாத்திரமல்ல, அதற்கு ரெவரன்ஸ் இருக்குது. அதுக்கு நாம் தேவனுடைய நாமத்துக்கு மகிமை செலுத்துவோம். நான் ஒரு இதை யோசித்து பார்த்தேன். சில வேளையில் சில பேர் நாம் கடவுள் என்று சொல்கிறோம். கடவுள் என்று சொல்லும் பொழுது நான் கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தேன், கடவுள்னு எங்கேயாவது பைபிளை போட்டிருக்காருன்னு இல்லை, நியூ டிரான்ஸ்லேஷனில் இருக்கான்னு கேட்டேன், இல்லை. அப்படி என்றால் இந்த பெயரை பார்க்கும் பொழுது நம்முடைய இந்திய தேசத்தில் தேவர்களுக்கு இந்த பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் நம்முடைய தேவன் கடவுள் என்று சொல்லாதபடிக்கு யாவே, அப்படி என்றால் அவர் மகத்துவமுள்ள தேவனாக இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். ஆபிரகாமுக்கு வந்து எல் ஷடாய், ஐ எம் காட் ஆல்மைட்டி என்றால் எத்தனை மகத்துவமுள்ள தேவனை
நாம் ஆராதித்து கொண்டிருக்கோம் என்பதை அறிய வேண்டும். அப்படி என்றால் இந்த தேவன், ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் உண்டாக்கினார். நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு ஜெனசிஸில் எல்லா இடத்துலையும் தேவன் 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 என்று தன்னை வெளிப்படுத்தினார், காட் காட் என்று சொல்லி. ஆனால் ஏழாம் நாளில் தேவன் எல்லாவற்றையும் சிருஷ்டித்து ஏழாம் நாளை ஆசீர்வதித்ததுக்கு பின்பதாக அவருடைய நாமம் அங்கே த லார்ட் காட், அதாவது கர்த்தராகிய தேவன், தேவனாகிய கர்த்தர் என்று அவருடைய பெயர் மாறுகிறது. லார்ட் காட், அது வரைக்கும் காட் காட் காடுன்னு இருக்கும், லார்ட் காட் என்று சொல்லி தேவனாகிய கர்த்தர் என்று தன்னை அவர் வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். அப்படி என்றால் இந்த தேவனாகிய கர்த்தர் ஐ ஆம் தட் ஐ ஆம் என்று சொல்ல ஒரு மகிமையுள்ள தேவனாக இருக்கிறார். இந்த ஓல்ட் டெஸ்டமெண்ட்டில் பழைய ஏற்பாட்டில் தேவனுடைய நாமத்தை வெளிப்படுத்தும்படியாக நாம் ஏற்கனவே நாம் அறிந்திருக்கிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனுடைய நாமங்கள் எல்லாம் பழைய ஏற்பாட்டிலே அது ரிஃப்ளெக்ட் ஆகிறத பார்க்குறோம். ஆகவே தான் தேவனாகிய கர்த்தர் ஐ ஆம் தட் ஐ ஆம் என்று சொல்லும் பொழுது தேவனுடைய நாமத்தின் மகிமை குறித்து நாம் பார்க்கிறோம். ஹீ இஸ் ஐ ஆம், நானே, வேறு எடுத்து ஒருவருமே இல்லை, நானும் என்று நம்ம சொல்லலாம். ஆனால் தேவன் சொல்ல நானே, தெர் இஸ் நோ அதர் காட். தேவன் தெளிவாக சொல்ல த இட்டர்னல், நித்தியமான தேவன், அன்சேஞ்சிங், மாறாத தேவன், செல்ஃப் எக்ஸிஸ்டன்ட் ஒன், அப்படி என்றால் சுயமாக இருக்கிறவர், இன்ஃபினிட்டி, எல்லையற்ற, லிமிட்லெஸ், மெஷர்லெஸ், அவரை குறித்து நம்ம எதுவுமே சொல்ல முடியாது. அவ்வளவு மகத்துவம் உள்ள தேவனாக இருக்கிறார். ஆகவே தான் ஆண்டவராகிய தேவன், தேவனாகிய கர்த்தர் தன்னை வெளிப்படுத்தும் போதெல்லாம் அவருடைய நாமத்தின் மகத்துவத்தை அறிந்து கொள்ள வேண்டும். நம்ம ஏதோ ஒரு சாதாரணமாக நம்ம படிச்சுட்டு போயிடும் இல்லையா. தேவன் ஒவ்வொரு இடத்துலையும் தன்னை வெளிப்படுத்தும் பொழுது அவருடைய கேரக்டர்ஸை தேவன் வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறார் என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அவர்தான் தேவன், ஹீ இஸ் காட். ஏசாயா 41 4 வசனத்தை வாசிங்க பிரதர். ஆதி முதல் கொண்டு தலைமுறைகளை வரவழைக்கிறவர் யார்? முந்தினவராயிருக்கிற கர்த்தராகிய நான் தானே. ஆமென். பிந்தினவர்களோடும் இருப்பவராகிய நான் தானே. அப்படின்னா அல்ஃபா ஒமேகா, நானே முந்தினவரும் பிந்தினவருமாய் இருக்கிறேன் என்று சொல்லி தேவன் அவர்களுக்கு வெளிப்படுத்துகிற பாத. அதே ஏசாயா 43:10 வசனம் வாசிங்க. நானே அவர் என்று நீங்கள் உணர்ந்து என்னை அறிந்து விசுவாசிக்கும்படிக்கு நீங்களும் நான் தெரிந்து கொண்ட என் தாசனும் எனக்கு சாட்சிகளாய் இருக்கிறீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எனக்கு முன் ஏற்பட்ட தேவன் இல்லை, எனக்கு பின் இருப்பதும் இல்லை. அல்லேலூயா. அவருக்கு முன் தேவனும் இல்லை, அவருக்கு பின்பாடு வேறு ஒருவரும் இல்லை. ஆனால் சொல்ல நான் நானே கர்த்தர், என்னை அல்லாமல் இரட்சகர் இல்லை. தெர் இஸ் நோ ரிடெம்ஷன், நோ ரிடீமர் இல்லையா. அவர்தான் நான் அறிவித்து ரட்சித்து விளங்க பண்ணினேன், உங்களில் இப்படி செய்யத்தக்க அந்நிய தேவன் இல்லை, நான் தேவன் என்பதற்கு நீங்கள் எனக்கு சாட்சிகளாய் இருக்கிறீர்கள் என்று சொல்லி கர்த்தர் சொல்கிறாரு. நாள் உண்டாவதற்கு முன்னே நானே இருக்கிறேன், என் கைக்கு தப்புவிக்கத்தக்கவன் இல்லை, நான் செய்கிறதை தடுப்பவன் யார்? அப்படி என்றால் ஜனங்களாக நினச்சிக்கிறார்கள் ஆண்டவர் தேவனாகிய கர்த்தர் அப்பொழுதுதான் வந்தார், நாள் உண்டாவதற்கு முன்பே, அப்படி என்று தேவன் தன்னை வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் இந்த புதிய ஏற்பாடில் பார்க்கும் பொழுது தேவனுடைய நாமங்கள் எல்லாம் அவருக்கு கொடுக்கப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். அந்த நாட்களிலே யூதர்கள் வந்து வரப்போகிற மேசாவாகிய இயேசு கிறிஸ்துவை அவர்கள் விசுவாசிக்கலை. இன்னைக்கு வரைக்கும் மேசியா வருவார்னு தான் சொல்கிறாங்க. அப்பொழுது ஒரு சம்பவத்தில் நம்ம படித்து பார்க்கும் பொழுது யோவான் எழுதின சுவிசேஷம் 8:56 56-58 வரைக்கும் வாசிங்க பிரதர். உங்கள் பிதாவாகிய ஆபிரகாம் என்னுடைய நாளை காண ஆசையா இருந்தான், கண்டு களி கூர்ந்தான் என்றார். அப்பொழுது யூதர்கள் அவரை நோக்கி, உனக்கு இன்னும் 50 ஆகவில்லையே, நீ ஆபிரகாமை கண்டாயோ என்றார்கள். அதற்கு இயேசு, ஆபிரகாம் உண்டாகிறதற்கு முன்னமே நான் இருக்கிறேன் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அல்லேலூயா. அப்படி என்றால் பாருங்க, ஜனங்களுக்கு இன்னும் புரியல, புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர்தான் மேசியா என்பதை வெளிப்படுத்தினாலும் அவங்களுக்கு
தெரியல. நீ என்ன உன் ஆபிரகாமுக்கு உனக்கு 50 வயசு கூட ஆகலையே, நீ எப்படி ஆபிரகாம் பார்த்தன்னு சொல்ல. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, ஆபிரகாம் உண்டாவதற்கு முன்பே நான் இருக்கிறேன் என்று சொல்லி. அதுபோல் மோசே தான் பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா யூதர்களுக்கெல்லாம் மோசையும் நியாயப்பிரமாணமும் தான், அவங்களுக்கு இன்னுமே அவங்க அதை தான் சொல்லி கொண்டிருக்கிறாங்க. ஆனால் மோசைக்கெல்லாம் தேவனாகிய கர்த்தர் தான் தேவன் என்பதை அறியவில்லை. ஹீ இஸ் த கிரேட்டர் தென் மோசஸ் இல்லையா, மோசையை காட்டிலும் பெரியவர் என்பதை ஜனங்கள் அறியாது இருந்தார்கள்னு சொல்லி பார்க்கிறோம். இந்த பதத்தை தான் எப்படி பழைய ஏற்பாட்டிலே ஐ ஆம் தட் ஐ ஆம் என்று தேவன் திருவலம் பற்றினாரோ அதேதான் புதிய ஏற்பாட்டிலே நாம் பார்க்கின்றோம். யோவான் எழுதின சுவிசேஷத்தில் பார்க்கும் பொழுது நானே என்று சொல்லி தேவன் தன்னை, இயேசு ஆகிய தேவன் தன்னை வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் இந்த டைட்டில் வந்து நானே 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 என்று கொடுக்கப்படுகிறத பார்க்குறோம். இந்த யோவான் எழுதின சுவிசேஷத்தில் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து 7 இடங்களிலே நானே என்று அங்கே அவர் எழுதியிருக்கிறதை பார்க்குறோம். அது மாத்திரம் இல்லை, இந்த யோவான் எழுதின சுவிசேஷத்தில் ஒரு ப்ராமினென்ட் இது என்னன்னு கேட்டிங்கன்னா த லைட், த ஒளி, ஒளியை குறித்து அவர் எழுதுகிறார். அவருக்கு நல்ல ஒரு ரெவலேஷன் பார்த்தீங்கன்னா யோவான் வந்து அருமையாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து அவை எழுதப்பட்டிருக்கிற பார்க்க, 7 I am statements என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே நாம் பார்க்கும்பொழுது ஓல்ட் டெஸ்டமெண்ட்டில் இருந்து அதே ரிடெம்டிவ் ஆக்ட்ஸ் வந்து இந்த புதிய ஏற்பாட்டிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் மாமிசத்திலே வெளிப்பட்டதை, தேவன் அவரை வெளிப்படுத்ததை அவர் ஜனங்களுக்கு யோவான் எழுதின சுவிசேஷத்தில் நம்ம பார்க்குறோம், படித்து பார்க்குறோம் இல்லையா. அதை பார்த்தீங்கன்னா ஐ ஆம் த ஸ்டேட்மெண்ட் வந்து ஐ ஆம் தட் ஐ ஆம் என்பதை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னை குறித்து சொல்கிறதை பார்க்குறோம். அந்த நாமங்களை குறித்து நாம் தியானித்து கொண்டு இருக்கிறோம். கடந்த முறையில் டாக்டர் ராஜ்குமார் அவங்க சொன்னது நானே நல்ல மெய்ப்பன் இல்லையா. அதுபோல் ஒவ்வொரு இடங்களிலும் தேவன் ஆகிய கர்த்தர் தன்னை வெளிப்படுத்துகிறதை பார்க்குறோம். அந்த பவர் பாயிண்ட் இருந்தால் போடுங்க பிரதர். ஆண்டவர் சொல்லுகிறாரு யோவான் 6:35 ஐ ஆம் த பிரெட் ஆஃப் லைஃப், ஐ ஆம் த பிரெட் ஆஃப் லைஃப், ஜீவ அப்பம் நானே என்று சொல்லி. அடுத்து சொல்கிறார் யோவான் 8:13 ஐ ஆம் த லைட் ஆஃப் த வேர்ல்டு என்று, நானே உலகத்திற்கு ஒளியாக இருக்கிறேன் என்று சொல்லி. அதே போல் யோவான் 10:7 ஐ ஆம் த கேட், நான் ஆடுகளுக்கு வாசலாக இருக்கிறேன். 4வதாக யோவான் 10:11 நாம் பார்க்கும் பொழுது நானே நல்ல மெய்ப்பன் என்று தேவன் தன்னை வெளிப்படுத்துகிறார். 5வது பார்க்கும் பொழுது யோவான் 11:25 நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன் என்று சொல்லி. 6வது பார்க்கும் பொழுது யோவான் 14:6 நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன்னு சொல்லி இன்னைக்கு கூட அந்த பாடல் பாடினாங்க பிரதர், நீரே வழி நீரே சத்தியம் என்று சொல்லி. நான் அவருக்கு எதுவுமே சொல்லலை, ஆண்டவர் பாடலின் மூலியமாக தம்முடைய சத்தியத்தை வெளிப்படுத்தினார். கடைசியாக 7வது யோவான் 15:1 நாம் வாசிக்கும் பொழுது ஐ ஆம் த ட்ரூ வைன், நானே மெய்யான திராட்சை செடி என்று சொல்லி. அப்படி என்றால் தேவனாகிய கர்த்தர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய நான் ஐ ஆம், இதை தான் ஆண்டவர் பழைய ஏற்பாட்டில் இருந்த தேவனாகிய கர்த்தர் யெகோவா அந்த நாமத்தை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னை வெளிப்படுத்துகிறார். தேவனாகிய கர்த்தர் இவர்தான் என்னுடைய நேசகுமாரன் அப்படி என்று சொல்லும் பொழுது ஐ ஆம் ஆண்டவர் தன்னை ஐ ஆம் என்று சொல்லி நானே 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 என்று சொல்லி அவர் சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தைகளையும் நாம் பார்க்கின்றோம். ஆகவே தான் ஐ ஆம் த லைட் ஆஃப் த வேர்ல்டு என்று சொல்லி தேவன் தன்னை வெளிப்படுத்த, நானே உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன் என்று சொல்லி. ஆதியாகமத்தில் நம்ம படித்த அதே அதிகாரத்தை நான் பார்க்கும் பொழுது ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார், பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாயிருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவாவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டு இருந்தார் இல்லையா. அப்போ தேவன் சொல்கிறாரு தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொல்லி தேவன் சொன்ன உடனே வெளிச்சத்தும் உண்டாகிறது. அப்படி என்றால் வெளிச்சம் தமிழில் பார்த்தீங்கன்னா 2 terms கொடுக்கப்பட்டிருக்கு, ஒளி ஒன்று வெளிச்சம் ஒன்று. ஆனால் ஆங்கிலத்தில் லைட்னா லைட் தான். ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொன்னாரே ஒளியை ஒளி உண்டாவதுன்னு சொல்லலை. ஏனென்றால் தேவன் ஒளியாக இருக்கிறார் இல்லையா.
அவரிடத்துல இருந்து தான் புறப்பட்டு செல்ல முடியும். அப்படி என்றால் தேவன் அவர் வார்த்தையில் சொல்லும் பொழுது தன்னிடத்துல இருந்து அந்த வெளிச்சம் புறப்பட்டு செல்லுது, வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொல்லி தேவன் சொல்லுகிறதை பார்க்கிறோம். இன்றைக்கு இந்த உலகத்தில் இந்த வெளிச்சம் இல்லாது இருக்கும் என்றால் ஒன்றுமே இருக்க முடியாது இல்லையா. யாத்திராகமத்தில் பழைய ஏற்பாட்டில் தேவனாகிய கர்த்தர் தம்முடைய ஜனத்துக்கு அவர் மேகஸ்தம்பமாக இருக்கிற பார்ப்போம். யாத்திராகமம் 13:21 வாசிங்க பிரதர். அவர்கள் இரவும் பகலும் வழி நடக்க கூடும்படிக்கு கர்த்தர் பகலில் அவர்களை வழி நடத்த மேக ஸ்தம்பத்திலும், இரவில் அவர்களுக்கு வெளிச்சம் காட்ட அக்னி ஸ்தம்பத்திலும் அவர்களுக்கு முன் சென்றார். ஹல்லேலூயா. கர்த்தர் தம்முடைய ஜனத்திற்கு அந்த வெளிச்சத்தை வைத்து தான் அவர் வழி நடத்தி வருகிறதை பார்க்குறோம். ஆகவேதான் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4:15-16 நம்ம வாசிக்க கேட்போம். இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள், மரண இருளின் திசையில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது என்று ஏசாயா தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. அல்லேலூயா. எல்லா பழைய ஏற்பாட்டின் தீர்க்க தரிசனங்களும் இயேசு பிறப்பிலே எல்லாம் நிறைவேறினதை நம்ம பார்க்குறோம். இதை தான் ஏசாயா தீர்க்கதரிசி சொல்கிறாரு, இருள் இருக்கிற ஜனத்துக்கு வெளிச்சத்தை என்று சொல்லி. அப்படி என்றால் தேவன் வெளிச்சத்தை கொடுக்கிற தேவனாயிரு. அதே தான் சகரியா சொல்லும் பொழுது அந்தகாரத்திலும் மரண இருளில் உட்கார்ந்திருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் தரவும் நம்முடைய கால்களை சமாதானத்தின் வழியிலே நடத்தவும் அவ்விரக்கத்தினாலே உன்னதத்திலிருந்து தோன்றிய அருணோதயம் யார்? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இல்லையா. அவதான் தைரியம் ஆண்டவர் சொல்ல, ஐ ஆம் த லைட் ஆஃப் த வேர்ல்ட். யார் சொல்ல முடியாது. ஆண்டவர் தன்னை மகிமைப்படுத்துகிற தேவனாக இருக்கு. நானே நானே என்று 7 இடங்களில் பார்க்குறோம். ஆகவே தான் அந்த வார்த்தைகளை நாம் வாசிக்கும் பொழுது யோவான் வந்து எப்படி நம்ம ஆதியாகமத்தில் தேவனுடைய எல்லா உடைய சிருஷ்டிப்பை குறித்து சொல்வது போல இங்கே யோவான் அருமையாக வார்த்தைகளை எழுதியிருக்கிறதை பார்க்கிறோம். யோவான் 1:1-5 வாசிங்க பிரதர். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானதொன்றும் அவராலே இல்லாமல் உண்டாகவில்லை. அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய் இருந்தது, அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. அல்லேலூயா. ஆண்டவர் என்ன சொல்றாரு? நான் ஒளியாய் இருக்கிறேன் என்று சொல்லி அவருக்குள் ஜீவன் இருந்த அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய் இருந்தது. அப்படி என்றால் நமக்கு அது ஒளியாய் இருந்தது என்று சொல்லி. ஆகவேதான் அந்த 9 வாசிக்கும் போது உலகத்தில் வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி, தேவன் ஒளியாய் இருக்கிறார் என்பதை திட்டமாக இந்த இடத்துல யோவான் எழுதுகிறதை பார்க்கிறோம். யோவான் 8:12 வாசிக்கும் பொழுது மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்று தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு சொல்கிறதை பார்க்குறோம். அப்படி என்றால் தேவனாகிய கர்த்தர் ஒளியாயிருக்கிறார். இந்த வெளிச்சம் அவர் மூலியமாய் பிரகாசிக்கிறதை பார்க்குறோம். அதாவது இந்த லைட்டுடைய டெண்டன்சி என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு சின்ன ஒரு கேப் இருந்தாலும் அந்த கேப்புக்குள்ளே அது போக முடியும். சில வேளையில் நம்ம வீட்டுக்குள்ளே போகிறோம், ஃபஸ்ட்டு நுழைஞ்ச உடனே லைட் இல்லாமல் இருக்குது, இன்னொரு ரூமில் லைட் போட்டு அந்த கதவை மூடியிருந்தோன்னா அந்த ஒரு கேப்பில் இருந்து ஒரு லைட்டு உங்களுக்கு வரதை பார்ப்போம் இல்லையா. இதனுடைய இந்த லைட்டுடைய ஒரு ஸ்பெஷல் குவாலிட்டி என்னங்கன்னா, இட் வில் பெனிட்ரேட், அதாவது உள்ளே ஊடுருவி செல்லக்கூடிய ஒரு தன்மை உள்ளது. ஆகவே தான் தேவன் ஒளியாக இருக்கிறார் என்று சொல்லும் பொழுது சூரிய ஒளி, சூரிய ஒளி என்று தான் சொல்லுகிறோம். நிலா வெளிச்சம், நிலா ஒளின்னு கூட நம்ம சொல்கிறது இல்லை. ஏன்னா வெளிச்சம் வேறு, ஒளி வேறு. ஒளி என்பது தன்னிடத்திலிருந்து ப்ரொடியூஸ் ஆகி கொடுக்கறது தான். அதுதான் தேவன் ஒளியாக இருக்கிறார் என்று சொல்லி வேதம் சொல்லி. அப்படி என்றால் இந்த ஒளி இந்த பிரகாசிக்கிறதா இருக்கிறது. ஆகவே தான் உடைந்த உள்ளங்கள் நொறுங்கின இருதயத்துக்குள்ளாக ஊடுருவி செல்கிறது இந்த வல்லமையுள்ள இந்த லைட்.
லைட் வந்து எல்லா இருதயத்துக்குள்ளும் கடந்து செல்ல முடியும். அது தேவன் ஒளியாக இருக்கிற ஆகவே தான் ஒளியானது ஜீவனை கொடுக்கிறது என்று மனுஷருக்கு ஜீவ ஒளியாக இருக்கிறது என்று சொல்லி யோவான் சொல்லி. அப்படி என்றால் நம்முடைய வாழ்க்கையிலும் இந்த வெளிச்சத்தை தேவனிடத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது தான் நாம் பிரகாசிக்க முடியும். ஆகவே தான் அந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா த லைட் ஹவுஸ் என்று சொல்வார்கள் இல்லையா. எல்லா இடத்துலையும் கலங்கரை விளக்கம் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஏனென்றால் நம்ம சீல ட்ராவல் பண்ணும் பொழுது டைரக்ஷனே தெரியாது. இப்போல்லாம் ஜிபிஎஸ் இருக்குது. அந்த நாட்களிலே ஒன்றும் கிடையாது. இந்த வெளிச்சத்தை வைத்து தான் அந்த கேப்டன் வந்து அந்த தன்னுடைய போட்டோ ஒரு ஷிப்பையோ அவர் கடத்தி செல்ல முடியும். அந்த ஒளி அந்த லைட் அதை பார்த்து செல்ல. அப்படி தான் நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த ஒளியை நாம் பெற்று வாழ வேண்டும். இன்றைக்கு ஒரு டைரக்ஷனும் இல்லாமல் நம்முடைய வாழ்க்கை இருந்துச்சுன்னா பிரயோஜனம் இல்லை. ஆண்டவர் ஆகவே தான் சொல்ல நான் உலகத்திற்கு ஒளியாக இருக்கிறேன், ஐ ஆம் த லைட் ஆஃப் த வேர்ல்ட் என்று சொல்லி. ஆகவே ஏசாயா 49:6 சொல்லும் பொழுது அவர் ஜனங்களுக்கு ஒளியாக இருக்கிறேன் என்று சொல்லி தீர்க்கதரிசியாகிய ஏசாயா அங்கே எழுதுகிறதை பார்க்குறோம். அது மாத்திரமில்ல, ஏசாயா 42:6 வாசிங்க பிரதர். நீர் குருடருடைய கண்களை திறக்கவும் கட்டுண்டவர்களை காவலில் இருந்தும் இருளில் இருக்கிறவர்களை சிறைச்சாலையில் இருந்தும் விடுவிக்கவும். அல்லேலூயா. அப்படி என்றால் இந்த தேவனுடைய இந்த மகத்துவமான இந்த ஒளி குருடர்களுக்கு கண்களை திறக்கிறதா இருக்கிறது. இந்த நாளில் எப்படி ஒரு ஒளி நீங்கள் பார்த்தீங்கன்னா சன் ரைஸ் பண்ணும் பொழுது சூரிய ஒளி வரும் பொழுது இருள் நீங்குகிறதை பார்ப்போம், அப்படியே மறைஞ்சிட்டே வரும். அதுதான் இந்த தன்மை. தேவனுடைய ஒளியை தேவன் நான் உலகத்திற்கு ஒளியாக இருக்கிறேன் என்று தேவன் சொல்லுகிறதை இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். ஆகவே தான் தேவன் தம்மை வெளிப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். மத்தேயு 5:14 நாம் வாசிப்போம். நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள், மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்து இருக்க மாட்டாது. ஆமென், ஹல்லேலூயா. நம்ம யாரு? உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்கிறோம். ஏனென்றால் தேவனுடைய ஒளியை பெற்ற கர்த்தருடைய பிள்ளை எழுந்து உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்க முடியும். நீங்களும் நானும் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்கும்படி தேவன் நம்ம அறிந்திருக்க. அது மாத்திரமில்ல, மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்காது. நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளாக இருப்பீங்கன்னா நீங்கள் எந்த இடத்துக்கு போனாலும் உங்களிடத்திலிருந்து தேவனுடைய நாம மகிமைப்படணும், அப்படி இருக்கணும். அப்படி தான் தேவன் விரும்புகிறவராக இருக்கிறார். 1 தெசலோனிக்கேயர் 5:5 வாசிப்போம். நீங்கள் எல்லாரும் வெளிச்சத்தின் பிள்ளைகளும் பகலின் பிள்ளைகளுமாய் இருக்கிறீர்கள். நாம் இரவுக்கும் இருளுக்கும் உள்ளானவர்கள் அல்லவே. ஆமென். அப்படி என்றால் நம்ம வந்து பாவத்துக்கு விலகி இருக்கிறோம் இல்லையா. இருள் என்பது பாவத்தை குறிக்கிறதா இருக்கு. ஆகவே இந்த நாளிலே இந்த ஜீவனுடைய தேவனுடைய ஜீவ ஒளியை நாம் பெற்றிருக்க வேண்டும். ஆகவே தான் சங்கீதம் 119:105 சொல்லும் பொழுது தாவீது சொல்றா, உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாக இருக்கிறது என்று சொல்லி பார்க்க. அப்படி என்றால் இந்த லைட், இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஐ ஆம் த லைட் ஆஃப் த வேர்ல்ட். ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்துகிறதை பார்க்கின்றோம். யோவான் 1:1 வாசிக்க கேட்போம். 7 வசனம். அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். அல்லேலூயா. இந்த ஒளியானது என்ன? சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கிற ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் இல்லையா. அவ்வளவு மகிமை பெற்ற தேவனாகிய கர்த்தர் தன்னை வெளிப்படுத்தும் பொழுது நானே ஒளியாயிருக்கிறேன் என்று சொல்லி. ஆகவே தான் 1 பேதுரு 2:9 வாசிக்கும் பொழுது, நீங்களோ உங்களை அந்தகாரத்திலிருந்து தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியார், ராஜரிகமான ஆசாரிய கூட்டமும், பரிசுத்த ஜாதியும், அவருக்கு சொந்த ஜனமுமாயிருக்கிறீர்கள். யாரை குறித்து சொல்கிறார்? கர்த்தர் நம்முடைய நம்மை குறித்து கர்த்தர் சாட்சி கொடுக்கிறார். அப்படி என்றால் இந்த ஒளியை பெற்றிருக்கிற நாம் பிரகாசிக்கின்றவர்களாக இருக்க வேண்டும். ஒளியை பெற்றுக்கொண்டு மூடி வச்சுட்டு இருந்தால்
ஒன்றும் நடக்காது. ஆகவே மலையின் மேல் இருக்கிற பட்டணம் வந்து பிரகாசமாக இருக்குன்னா ஒளி இருக்கணும். அதுதான் கத்தர் இந்த நாளிலே நம்மோடு கூட இடைப்படுகிற காரியம் என்னவென்றால், இயேசு வந்து கடைசியாக என்ன சொல்கிறாருன்னா, யோவான் 12:35-36 வாசிப்போம் பிரதர். அதற்கு இயேசு, இன்னும் கொஞ்ச காலம் ஒளி உங்களிடத்தில் இருக்கும், இருளில் நீங்கள் அகப்படாத படிக்கு ஒளி உங்களோடு இருக்கையில் நடவுங்கள். இருளில் நடக்கிறவன் தான் போகிற இடம் இன்னதென்று அறியான். ஒளி உங்களோடு இருக்கையில் நீங்கள் ஒளியின் பிள்ளைகளாகும்படிக்கு ஒளியினிடத்தில் விசுவாசமாய் இருங்கள் என்றார். இவைகளை இயேசு சொல்லி அவர்களை விட்டு மறைந்தார். அல்லேலூயா. அப்படி என்றால் தேவன் ஒளியாய் இருக்கிறார், நாம் அவருடைய வெளிச்சத்துக்குள் நாம் இருக்கணும், இருளில் நடக்காத பிள்ளைகளாக இருக்க வேண்டும், அவரிலே விசுவாசமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மை அழைக்கிறவராக இருக்கிறார். அந்த நாளிலே தேவன் நம்முடைய வாழ்க்கையில் எந்த பகுதியிலே இந்த இருள் இருக்கின்றதோ தேவனுடைய வெளிச்சம் நம்மளை உதிக்க வேண்டும். அப்பொழுது தான் நமக்கு நித்திய ஜீவன் உண்டு. இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தம்மை வெளிப்படுத்தும் பொழுது தேவன் தம்மை வெளிப்படும், ஐ எம் த லைட் ஆஃப் த வேர்ல்டு என்று சொல். அப்படி என்றால் இந்த ஒளியானது நம்முடைய வாழ்க்கையில் பிரகாசிக்கின்ற ஒரு ஒளியாக இருக்க வேண்டும். ஆகவே தான் இன்றைக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சொந்த இரத்தத்தை நமக்கு கொடுத்தபடியினால் இன்றைக்கு நாம் தேவனுடைய சன்னிதானத்தில் இருக்கிறோம். அப்படி என்றால் நாம் பிரகாசிக்கின்ற ஒரு வெளிச்சமாக இருக்க வேண்டும். தேவனுக்கென்று பிரகாசிக்க வேண்டும் என்று கர்த்தர் நம்மை, அவரை விசுவாசிக்க வேண்டும் என்று கர்த்தர் ஆண்டவரை இயேசு கிறிஸ்து சொன்னார். ஆகவே இயேசு கிறிஸ்துனுடைய மகிமையின் நாமத்தை குறித்து நாம் தியானித்து கொண்டிருக்கோம். ஒவ்வொரு முறையும் தியானிக்கும் பொழுது இந்த 7 ஐ எம் என்று சொல்லக்கூடியதை நாம் தியானிப்போம். ஆகவே இந்த தேவனாகிய கர்த்தர் ஐ எம் தட் ஐ எம், எத்தனை மகத்துவமுள்ள தேவனாக அவர் இருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ளவே. ஆகவே தான் நாம் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் எந்த இடத்துக்கு போனாலும் தேவனுடைய நாமத்தை நாம் சொல்லும் பொழுது ஒரு ரெவரன்ஸோடு இருக்கணும். அதிலிருந்து ஒரு வல்லமை புறப்பட்டு செல்ல வேண்டும். ஏதோ ஒரு சாதாரண ஒரு நாமம் அல்ல, எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம் அவர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த நாளில் தேவன் நம்முடைய வாழ்க்கையின் அவர் ஒளியாக இருக்கட்டும். நாம் அவருடைய பிள்ளைகளாக நாம் பிரகாசிக்கின்ற அந்த ஒரு ஒளியை பெற்று நாம் தேவனுக்கென்று வாழ கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். ஆகவே இந்த நாளிலே தேவனுடைய சமூகத்தில் நம்மை ஒப்புக் கொடுப்போமா? கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். கர்த்தாவே, உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். நானே உலகத்திற்கு ஒளியாக இருக்கிறேன் என்று திருவலம் பற்றி நீர் ஆண்டவரே, இந்த உலகமானது இருளுக்குள்ளாக பயங்கரமான இருளின் மரண இருளின் வாழ்ந்து கொண்டு இருக்கிற ஜனங்களுக்கு உம்முடைய மகிமையின் ஒளி வீசப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். எங்கள் மூலியமாய் கர்த்தருடைய நாமம் ஆண்டவரே இருளில் இருக்கிற ஜனங்களுக்கு வெளிச்சத்துக்குள்ளாக வழி நடத்தும்படி கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளை நீர் தெரிந்து கொள்ளும்படி ஜெபிக்கிறோம். இந்த வாரத்தில் நாங்கள் கடந்து செல்லும் பொழுது மற்றவர்களுக்கு நாங்கள் வெளிச்சமாக இருக்கும்படி ஆண்டவரே உம்முடைய ஒளியை பிரதிபலிக்கின்ற ஒரு பிள்ளைகளாக நாங்கள் வாழ கர்த்தர் கிருபை செய்யுங்க. வந்த ஒருவரை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டுமா? நாங்கள் ஜெபிக்கின்றோம். இந்த ஜூமில் பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் இல்லத்திலும் ஜீவனுள்ள தேவனுடைய ஒளி பிரகாசிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கின்றோம். ராஜா, கர்த்தர் எங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துங்க. தொடர்ந்து உம்முடைய பிரசன்னம் எங்களோடு கூட இருக்கட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். இப்பொழுதும் பிறந்த நாளை காண்கிறவர்கள், திருமண நாள் காண்கள் யாராவது இருந்தால் தயவாக எழுந்து நிற்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். நாங்கள் அப்பொழுது யாவரும் எழுந்து நின்று நாம் இந்த ஆசீர்வாத பாடலை பாடும் பொழுது கர்த்தருக்கென்று காணிக்கை எடுக்கப்படும். தயவாக யாவரும் எழுந்து நிற்போம். தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஆசீர்வதிக்கும் தேவன் உன்னை ஆசீர்வதிப்பாரே, ஆசீர்வதிக்கும் தேவன் உன்னை ஆசீர்வதிப்பாரே. துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே.
ஸ்தோத்ரம் ஏசுநாத தூதி உமக்கே என்றுமே ஆசீர்வதிக்கும் தேவன் உன்னை ஆசீர்வதிப்பாரே ஆசீர்வதித்தவர் ஆசீர்வதிப்பாரே ஈசாக்கே ஆசீர்வதித்த தேவ ஆசீர்வதிப்பாரே ஆபிரகாமை ஆசீர்வதித்தவர் ஆசீர்வதிப்பாரே ஆசீர்வதித்த தேவ ஆசீர்வதிப்பாரே ஆசீர்வதிக்கும் தேவன் உன்னை ஆசீர்வதிப்பாரே கண்களை மூடி நாம் இறுதி ஜெபத்துக்காக கடந்து செல்வோம். கர்த்தாவே, நான் உலகத்திற்கு ஒளியாக இருக்கிறேன் என்று திருவுளம் பற்றினேன். ஆண்டவரே, இந்த வெளிச்சத்தை பெற்ற மக்களாக நாங்கள் கடந்து செல்லட்டும். இருளில் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஜனங்களுக்கு உம்முடைய ஒளியை பிரகாசிக்கின்ற ஜீவ ஒளியை பிரகாசிக்கின்ற மக்களாக நாங்கள் வாழ கத்தர் கிருபை செய்யுங்க. எங்களை தேடி வருகின்றவர்கள், வேலை ஸ்தலத்திலும் நாங்கள் இருக்கிற இடங்களிலே வருகிறவர்களுக்கு இந்த ஜீவ ஒளியை பிரகாசிக்கின்ற பிள்ளைகளாக, இருளில் வாழ்ந்து கொண்டிருக்கிற மரண இருளில் இருக்கிற ஜனங்களுக்கு கர்த்தருடைய வெளிச்சத்தை கொடுக்க எங்களுக்கு கிருபை தர வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கின்றோம். இந்த நாளிலே கர்த்தாவே, உமக்கென்று தங்களுடைய வருமானத்திலிருந்து படைக்கப்பட்ட இந்த காணிக்கைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கொடுத்த ஒவ்வொரு கரத்தையும் கர்த்தர் ஆசீர்வதித்து தங்களுடைய வருமானம் இன்னும் அதிகரிக்கும்படியாக பிள்ளைகளுடைய கரத்தை கர்த்தர் ஆசீர்வதித்து உயர்த்த வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கின்றோம். தேவைகள் எல்லாவற்றையும் சந்திக்கிற யெகோவா ஈரே, நீர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளும்படி உம்முடைய மகத்துவமுள்ள நாமத்தை நாங்கள் சொல்லுகின்றோம். கர்த்தாவே, ஜூம்லையும் யூடியூப்ல பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மீதும் தேவக்கரம் இறங்கி அவர்கள் இல்லத்திலே உம்முடைய மகிமை ஒளி வீசும்படி நாங்கள் ஜெபிக்கின்றோம். எல்லா இருளையும் அகற்றி போடும். இருளின் வாழ்க்கைகள் மறைந்து போகட்டும். குடும்ப உறவுகள், பிரச்சனைகள், வியாதிகள், மரணப்படுக்கையில் இருக்கிறவர்களுக்கு கர்த்தர் விடுதலை கொடுக்கிறவராய் உம்முடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்த வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் உமது கரத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம் ராஜா. இந்த நாளிலே வந்த ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து வழி நடத்துங்க. உம்முடைய மாறாத பிரசன்னம் எங்களோடு கூட இருக்கட்டும் ராஜா. நாங்கள் ஒளி வீசுகின்ற உம்முடைய பிள்ளைகளாய் கடந்து செல்ல கர்த்தர் கிருபை தர வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கின்றோம். வந்த ஒவ்வொரு பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. இந்த வாரத்திலே பிரயாணப்பட்டு போகிற பிள்ளைகளுக்காக நாங்கள் வேண்டி ஜெபிக்கிறோம். ஆஸ்பத்திரியிலும் மருத்துவமனையிலும் சிகிச்சை பெற்று கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகள் மீது தேவக்கரம் யெகோவா ராஃபா ஆண்டவரே சுகமளிக்கும் கரம் தொடும்படி நாங்கள் ஜெபிக்கின்றோம். விடுமுறை முடித்து வந்திருக்கிற பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. இன்னும் வருகின்ற மக்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கின்றோம். தொடர்ந்து தேவ பிரசன்னம் எங்களோடு கூட இருக்கட்டும். எல்லா துதிகன மகிமையும் உமக்கே செலுத்துகின்றோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையில நாமத்தில் வேண்டி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். எல்லாரும் சேர்ந்து சொல்வோம், என் ஆத்மாவே என் முழு உலமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யுனிய ஐக்கியமும் அவருடைய ஒளியும் எப்பொழுதும் நம் வாழ்க்கையில் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இருப்பதாக, ஆமேன். ப்ரைஸ் தி லார்ட், ஆமேன்.